சாலமோன் உழைப்பை பற்றி பேசினான். உழைப்பின் வழியாய் வருகிற ஆசீர்வாதத்தை பேசினான். சாலமோனை பார்க்கலும் பெரியவரோ உரிமையின் வழியாக வருகிற ஆசீர்வாதத்தை பேசினார். The blessings through the inheritance. ஞானம் போதாது, புத்தி போதாது, அறிவு போதாது, வேகம் போதாது, இதெல்லாம் இருந்தாலும் இதுக்கு மேலே எல்லாம் சொல்லுங்க. ஞானம், மகா ஞானம், அடுத்து மெய் ஞானம். உன்னத பாட்டுக்கு வரும்போது மெய் ஞானத்தை பார்க்கிறோம். பிரசங்கியை உன்னத பாட்டும் வந்து வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணி தான் பார்க்கணும். பிரசங்கியில் மகா ஞானத்தை பார்க்குறோம். லிபர்ட்டி, ஃபுல் லிபர்ட்டி. ஆனால் உன்னத பாட்டுக்குள்ள வரும்போது என்னன்னா, லிபரலா நான் இருந்தாலும், எனக்கு லிபர்ட்டி கொடுத்துருந்தாலும், இவருக்கு முன்பாக அந்த அன்புக்கு நான் அடிமை ஆகிறேன். அந்த லிபர்ட்டியில் எனக்கு ஒரு விஷயமே இல்லை என்கிற இடத்திற்கு மனிதன் வருகிறான். சாலமன் 3 மீட்டர் எழுதுறான். திராட்சை ரசத்தை பேசும்போது 3 ஸ்டாண்டர்ட் எடுக்கிறான். அடுத்து செல்வத்தை பேசும்போது 3 ஸ்டாண்டர்ட் எடுக்கிறான். செல்வம்ன்றது லெஃப்ட் ஹேண்டுப்பா அப்படின்றான். பிரசங்கில சொல்றான், லெஃப்ட் ஹேண்டை கான்சன்ட்ரேட் பண்ணாத, ரைட் ஹேண்டை கான்சன்ட்ரேட் பண்ணுன்றான். உன்னத பாட்டுக்கு வரும்போது லெஃப்ட் ஹேண்டும் தேவை, ரைட் ஹேண்டும் தேவை. ஆமென் சொல்லுங்க. நீங்க நீதிமான்றது எல்லாருக்கும் தெரியும். இப்ப என் கேள்வி, புத்திமானா? ஹலோ லூயா. நம் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். உற்சாகமாய் ஆமேன். பிதாவே, உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். மனுஷன் பார்க்கிற விதமாய் நான் பாரேன் என்று சொன்னீர். நீர் இருதயத்தின் ஆழங்களை அறிந்திருக்கிறவர். உள்ளத்தின் எண்ணங்களின் நோக்கங்களை அறிந்திருக்கிறவர். ஆண்டவருடைய பார்வை வித்தியாசமானது. உம்முடைய நியாய தீர்ப்புகள் அது ஆராயப்பட முடியாதவைகள். மனிதன் அதிலே தோற்று போகிறான். கர்த்தாவே, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை நியாயம் தீர்ப்பதிலே தோற்று போகிறான். ஆனால் நீரோ, யூ நோ த மோட்டிவ்ஸ் ஆஃப் அவர் ஹார்ட்ஸ். இருதயத்தின் உள்ளந்திரியங்களை அறிந்து எங்களை நேசிக்கிறவர். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் குமாரனா இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நீதிமான்களாய் நீர் பார்க்கிறீர். கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் கழுவப்பட்டவர்களாய் நீர் பார்க்கிறீர். கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாய் பார்க்கிறீர். எங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் அது வாய்க்காமலே போகும். எங்களுக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவும் குற்றப்படுத்தப்படும். எஸ் லார்ட், எங்களுடைய பாதை ராஜபாதை, சகலமும் செய்து முடிக்கப்பட்டிருக்கிற பாதை. இனி நாங்கள் செய்ய வேண்டியது ஒன்றும் இல்லை ஆண்டவரே. Praise God. Yes, Lord. எங்களுக்காக நாங்கள் செய்ய வேண்டியதை எங்களுக்கு முன்பாக சென்று எல்லாவற்றையும் முடித்து வைத்திருக்கிறீர். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்வோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்வோம். Praise God. Hallelujah. So, நாம் ராஜாக்களாக இருக்கிறோம். நம்முடைய பாதை ராஜபாதையாக இருக்கிறது. ராஜபாதை என்றால் check, praise God. Okay.
ராஜபாதை என்றால் நீங்கள் போன பிறகு ஒதுங்கு ஒதுங்கு அப்படிலாம் சொல்றதில்லை, நீங்கள் போறதுக்கு முன்னாடியே ஒதுக்கி வச்சிருக்கிறார். ஸோ இன்றைக்கு என்ன நடக்கும், இன்றைக்கு என்ன நடக்க வேண்டுமோ அது ஏற்கனவே நடந்து முடிக்கப்பட்டு இருக்கிறது. ஆமென். நம் எல்லோரும் நம்முடைய கரத்தின் கிரியைகளோடு சேர்ந்து அவருடைய கைவசமாக இருக்கிறோம். பிரசங்கி சொல்லுகிறான், நான் எனது கிரியையோடு சேர்ந்து அவர் கைவசமாக இருக்கிறேன். நான் ஏதோ நினச்சிக்கிட்டு இருக்கேன் நான் ஒன்றை செய்கிறேன்னு, ஆனால் நானும் அவருக்குள்ளே தான் இருக்கிறேன், நான் செய்கிறதும் அவருக்குள்ளே தான் கையை தட்டுறேன். பிரசங்கி என்ன சொல்கிறானோ அதைத்தான் பிலிப்பியரில் சொல்கிறாரு, நாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளே நற்கிரியைகள் செய்யும்படிக்கு முன்பதாகவே இவைகளில் நடக்கும்படிக்கு நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். எதை புதுசாக ஒன்று செய்யலை, நீ புதுசாக இதை செய்யணும்னு தான் உன்னை ஏற்கனவே சிருஷ்டித்து வச்சிருக்கிறாரு. ஆமென். புதுசுன்னு எதுவுமே இல்லையா, பிரசங்கி சொல்கிறார் புதுசுன்னு எதுவுமே இல்லை. நீ புதுசுன்னு சொல்கிறது ஏற்கனவே அவருடைய திட்டத்தில் செய்து முடிக்கப்பட்டது. புரிஞ்சாதான் கை தட்டு வரும், புரியல என்ன செய்யறது. ஆமென், ஹல்லேலூயா. ஸோ காட் இஸ் குட், கர்த்தர் நல்லவர். ஸோ இந்த நாளும் கூட நான் வார்த்தைகள் கடந்து செல்ல போகிறோம், ஏதாவது ஒரு பாடலை பாடி. என்னை நான் தேற்றிக்கொள்ள விரும்புகிறேன். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்டான்சர் நம் ராஜாக்களா இருக்கிறோம் எல்லாம் சொல்லுங்க. ஆமேன். பைபிள் த ராஜா தனக்கு இஷ்டமானதை எல்லாம் செய்வானா, கையை தட்டுங்க ஒரு தான் இருக்கு. ஆமேன். உங்களுக்கு என்ன லெவல் ப்ரொடெக்ஷன், உங்களுக்கு என்ன லெவல், பிரைஸ் காட், ஹல்லேலூயா. என்ன சொல்லிட்டு இருந்தேன் நானு, ராஜா வந்து தனக்கு இஷ்டமானது எல்லாவற்றையும் செய்வானா. பிரசங்கி சொல்றாரு, கொஞ்ச நாள் அப்படியே பிரசங்கிட்டே ஓடிட்டு இருக்கிறேன் நான். ராஜாவை உன் மனதிலும் நிந்தியாதே. மனசுல கூட நிந்திச்சிடாத, ராஜாவை உன் படுக்கையில கூட நிந்திச்சிடாத. ஏன்னா செட்டைகள் உள்ளது, ஏஞ்சல்ஸ் செட்டைகள் உள்ளது. நீ என்ன நினைக்கிறியோ உன் மனசில் இருக்கிறத கூட கொண்டு போய், அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு, நீங்கள் ராஜா, உங்களுக்கு எதிராக உங்கள் எதிரிகள் நினைப்பதை கூட தேவன் காலி பண்ணிடுவாராம். கையை தட்டுங்க ஒரு தடவை. ஆமே. ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர்,
அவரே என்னை காண்பவர். சிங்க கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்க கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. கையை தட்டி ஆமென். வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை வழி நடத்துவார். அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ கேவியில் நான் இருந்தேன், அவர் என்னோட அமர்ந்திருந்தார். சுட்டரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பாரி துளியா என்னை அழைத்தார். சிங்க கேவியில் நான் இருந்தேன், அவர் என்னோட அமர்ந்திருந்தார். சுட்டரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பாரி துளியா என்னை நாணைத்தார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அந்த மூத்த குமாரன் வீட்டுக்கு வரும்போது வீட்டுக்குள்ள என்ன கேட்டுச்சான்? டான்ஸ். வீட்டுக்குள்ள என்ன கேட்டுச்சு? பாட்டு. ஆமென். அதுதான் அப்பா வீடு. அப்பா வீடுன்னு ஒண்ணு நாங்க வந்து வாசலை திறந்து வச்சுட்டு நாங்க திறந்த வாசலோ திறப்பு வாசலோ உட்காந்துருக்கிறோம். ஓன்னு அழுகிறது இல்லை அப்பா வீட்டுல எப்பவுமே. சோ இட்ஸ் எ பிளேஸ் டு செலிப்ரேட் தி விக்டரி ஆஃப் தி லார்ட். ஆமென். 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 சிலுவையிலே இயேசு பெற்ற வெற்றியை கொண்டாடும்படிக்கு நீங்க அப்பாவோட வீட்டுக்கு வந்திருக்கிறீங்க. ஆமேன். ஹல்லேலூயா. உங்கள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அது கிறிஸ்து இயேசுவுக்குள் ஏற்கனவே முடிந்திருக்கிறது. சரி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எங்கேயோ தூரத்தில் கிராஸ் ஆகிற காருக்கு இங்கே பிரேக் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. பிரேக்கே இல்லாமல் போங்க. நீங்கள் போகிறதுக்குள்ள அந்த காரு கிராஸ் ஆகி. ஆமேன். நாளைக்கு டேட்டுக்கு தானே இன்னைக்கு பிரேக் போடுறீங்க? நாளைக்கு டேட்டுக்கு இன்னைக்கு பிரேக் போகாதீங்க. நீங்கள் போயிட்டே இருங்க. நாளைக்கு நீங்கள் போகிறதுக்குள்ள அது போயிடும். கையை தட்டுங்க. ஆமென். எழுந்து நின்று ஆமென். ஹல்லேலூயா. சிங்கக்கேவியில் நான் அவர் என்னோட அமர்ந்திருந்தார். சுட்டரிக்கும் அக்கினியில் நடந்தே பாரி துளியா என்னை நாணைத்தார். கமா சிங்கக்கேவியில் நான் விழுந்தே அவர் என்னோட அமர்ந்திருந்தார். சுட்டரிக்கும் அக்கினியில் நடந்தே பாரி துளியா என்னை நாணைத்தார். கமா சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர்
என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நேருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காத்தவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர். நல்லா செஞ்சு அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூத சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும், ராஜ்யம் எனக்குள்ளே சூழ்ச்சிகள். திரும்ப சொல்லுங்க, சூழ்ச்சிகள். கேமரா அப்படியே கொஞ்சம் க்ளோஸுக்கோ. சூழ்ச்சிகள், சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும். ஓகே, அற்புதம் எனக்காக செய்பவர் அதிசயமாய் நடத்துவார். சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. அவரே உன்னை பாதுகாப்பா. சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும். எந்த ஆயுதமும் அது வாய்க்காலே போகும். எந்த ஆயுதமும், எந்த ஆயுதமும், எந்த ஆயுதமும் அது வாய்க்காமல் போகும். சிங்கக்கேபி
பயப்படாதே சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காண்பவர் சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ஆமே சிங்கக்கேபியோ சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ரபதா சந்துரபரபதி ரமநமது ரமநம சந்துரபரபரபர. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லு. ஆமே. என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். Yes Lord. Yes Lord. சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் உன்னை காத்திடுவார். எதிரிகள் உன்னை சுற்றி வந்தாலும் தூதர் சேனைகள் கொண்டு உன்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வேள்வாயே. சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. ஆவியினால் யுத்தம் வெல்வாயே. சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. அவரே உன்னை காண்பவர். அவரே இதுவரை உன்னை காத்தவர். அவரே உன்னை காண்பவர். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் உன்னை காத்திடுவார். கரங்களை தட்டி ஆமென். தேங்க் யூ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ. அப்படி அமர்ந்து கொள்ளுங்கள். பிரைஸ் காட். எஸ் லார்ட். ஹல்லேலூயா. Amen. Prayer refresh our mind. Prayer refresh our mind. ஜபத்தை பத்தி எடுக்கும்போது எதற்காய் ஜபிக்க வேண்டும்? எல்லாவற்றையும் தேவன் அறிந்திருக்கிறார். Then why should we pray? பவுல் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் குறித்து உங்களுடைய விண்ணப்பங்களை தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள், அப்பொழுது தேவன் அதை தெரிந்து கொள்வார் என்று பவுல் சொல்லவில்லை. அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை நிரப்பும். ஸோ ப்ரேயர் எனக்கு தான் சமாதானத்தை கொடுக்குது. ஆனால் நான் ஜெபிப்பதற்கு முன்பாகவே அது எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். ஏன் ஜெபிக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு செஷன் எடுத்தோம். ஏன் ஜெபிக்கணும் அப்படின்னு ஒரு செஷன் எடுத்தோம். எப்படி ஜெபிக்கணும், ஜெபிக்கும்போது மனநிலை என்பதெல்லாம் பேசணும். அதில் ஒன்று, நீங்கள் இந்த பாடல் பாடும்போது விசுவாசத்தை அறிக்கையிடும்போது அந்த பென்ட்ரைவில் அதெல்லாம் இருக்குது. ப்ரேயரை பற்றி ஒரு
மோர் தென் நியர்லி ஒரு 50 ரெவலேஷன்ஸ் அதில் பேசி 50 செஷன்ஸ் இருக்கு அதில். என் அன்புக்குரியவர்களே, 50 நம்முடைய நம்பிக்கை அறிக்கை செய்கிற இடம்தான் ஜபம். ஜபம்னா அவருக்கு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுறதில்லை, அவருக்கு ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுறதில்லை. நீங்கள் போய் உட்காந்து அவரே என்னை காண்பவர், சிங்கக்கெபியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். ஆமென். அதான் பிரேயர், உங்கள் நம்பிக்கை அறிக்கை எடுக்கிற இடம். Confessing your hope. விலகாத கிருபைதானே. சொல்லுங்க. மலைகள் எல்லாம் விலகின போது, விலகாத கிருபைதானே. மனிதர்கள் எல்லாம் மாறின போது, மாறாத கிருபைதானே. சொல்லுங்க. எல்லாம் மாறின போது, மாறாத கிருபைதானே, மாறாத கிருபைதானே. ஓ, வரும்போது இந்த பாடல் வரியில் உள்ள வேற ஒரு பாடல், வேற ஒரு பாடல் பாடப்பட்டிருந்தது. அப்ப எனக்கு இந்த பாட்டு ஞாபகம் வந்துச்சு. மலைகள் எல்லாம் விலகின போதும், நீ என்ன பாட்டு பண்ணிய? ஆமென். மலைகள் விலகினாலும், எல்லாம் சொல்லுங்க, மலையே விலகினாலும், இங்க வரலப்பா, மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், அவருடைய கிருபை என்னை விட்டு விலகாது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்வோம். கிருபை, 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 நீதிமொழிகள்ல லா பேசுறாரு சாலமோன், பிரசங்கியில கிரேஸ் பேசுறாரு, உன்னத பாட்டில் லவ் பேசுறாரு. கைத்தடுக்கு ஆமே. பிரசங்கி சாலமோன் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறான். எல்லாமே எஃபர்ட் தான்டா அப்படின்னு பேசுறாரு நீதிமொழிகள்ல. பிரசங்கில சொல்றாரு, கிருபை, come on, kirubai, 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 soolnilai ellam maarina podu, maarada kirubai daane. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, சண்டே வொர்ஷிப், பைபிள் ஸ்டடியில் வொர்ஷிப், கையை தட்டு. ஆமா, காலையில் சொன்ன ஊழியத்தை ரெண்டே வரியில் சொல்றேன், ராக்கமா கையை தட்டு, புது ராகத்தில் மெட்டு கட்டுன்னு.
கையத்தட்டு மெட்டுக்கட்டு. ஆமே அடுத்த ஸ்டாண்ட் சாப்பிடுமா? அடுத்து ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் காத்தது கிருபைதானே. ஒவ்வொரு நிமிடமும் பின்னாடி வாழ்மே முன்னாடி கொஞ்சம் குறைச்சு காத்ததும் கிருபைதானே. ஓடிட வெலன் தந்த கிருபைதானே. வாச பாதையில் தவறாமல் ஓடிட தந்த கிருபைதானே. அந்த சப்படும் ஆமே வெலன் தந்த கிருபைதானே. கிருபை 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 முந்தின சென்ஸ் அப்போ கிருபை 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 மாலைகள் எல்லாம் விலகின போது விலகாத கிருபை 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 கிருபை. ஹல்லேலூயா. மலையெல்லாம் விலகினா கூட என் கிருபை ஒன்னு விட்டு போகாது அப்படின்ற அர்த்தம் என்னன்னா, மலை மாதிரி நீ நினைச்சுக்கிட்டு இருக்க ஆளெல்லாம் உன்னை விட்டு விலகினாலும் நான் உன் கூட இருப்பேன். மலைகள் எல்லாம் விலகின போது விலகாத கிருபைதான். ஒருவேளை மனிதர்களால் கைவிடப்பட்டு நீ வந்து அமர்ந்திருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், மலைகள் விலகினாலும் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. Come on everybody. Go. எல்லாரும் ஆயத்தத்தில் சொல்லுவோம் அந்த வார்த்தையை, மகத்துவமான அந்த வார்த்தை. ஆமென். ஜபமா கிருபையா? அப்புறம் சொல்ல, ஜபமே ஜெயம். ஜபிக்க ஜபம் இல்லாத வீடு, கூரை இல்லாத வீடு, இதெல்லாம் எங்க இருக்குன்னு தெரியல. தள்ளுபடி ஆகமத்தில் கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. ஜபமே ஜீவன் அப்படின்னு பேசுறது. அப்புறம் வந்து
நிர்மூலமாகாமல் இம்மட்டும் காத்தது. தூதர்கள் ஒரே கன்ஃபியூஸ் ஆகிறாங்க, என்னடா அவன் திடீர்னு ஜபம் ஜபம்ன்றாங்க, அப்புறம் கிருபன்றாங்க, திடீர்னு வந்து கர்த்தருக்காக அப்படின்றாங்க. பவுல் சொல்றான், நாங்கள் மற்றவர்களைப் போல திருவசனத்தை கலப்பாய் பேசாமல் நாங்கள் துப்புரவாய் பேசுகிறோம். ஆம் என்றால் ஆம் என்று சொல்லுங்கள், இல்லை என்றால் இல்லை என்று சொல்லுங்கள். இதற்கு மிஞ்சினது கலப்படமாயிருக்கிறது, பிசாசினால் உண்டாயிருக்கிறது. ஆமேன் சொல்லுவோம். நாங்கள் ரொம்ப ஸ்டெடியாக இருக்கிறோம், நாங்கள் கிருபையில் தான் நிற்கிறோம். ஆமேன். நாங்கள் ஜெபிக்கிறதுனால கிருபை இல்லை, கிருபையில் இருக்கிறதுனால நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமேன். ஒருத்தர் சொல்கிறாரு, தாழ்மை இல்லை ஒன்று கிருபை அடிப்பார். கிருபை டிமாண்ட் பண்ணுது சார், அதுக்கு கூட ஒரு குவாலிட்டி தேவை அப்படின்னாரு. நான் பரிதாபப்படுகிறேன் அவருக்காக. தாழ்மை என்பது குவாலிட்டி இல்லை, முடியவில்லை என்று ஒத்துக்கொள்வது. ஆமாம், என்னால் முடியல அவ்வளோதான், என்னால் முடியல. என்கிட்ட குவாலிட்டி இல்லைன்னு ஒத்துக்கிறது என்ன குவாலிட்டி? இந்த குவாலிட்டி இல்லை அப்படின்னு ஒத்துக்கிட்ட உடனே அங்கே வருது கிருபை. ஆமேன்னு சொல்லுவோம். ஒரே ஒரு சான்ஸாக நீங்கள் பாட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆமேன். நிர்மூலமாகாமல் பாடுவோம். நிர்மூலமாகாமல் இம்மட்டும் காத்தது அதிகம் துதிக்கிறார்கள். ஆமென். கிரேஸ் அண்ட் கிவிங் ஆல் க்ளோரி டு God இஸ் இன்செப்பரபிள். கிரியை பேசுகிறவர்கள் பேரளவுக்கு தான் கர்த்தரை துதிப்பாங்க பாருங்க, ஆனால் கிருபையை பேசுகிறவர்கள் உள்ளத்திலிருந்தே கர்த்தரை துதிப்பாங்க. பழைய ஏற்பாட்டில் அடிக்கடி அதிகமாய் கிருபை பேசிய ஒரு நபர் தாவீது. பழைய ஏற்பாட்டில் அதிகமாய் தேவனை துதித்தவர் தாவீது. துதியின் அபிஷேகம் உங்களுக்குள் வர வேண்டும் என்றால் கிருபையின் அபிஷேகம் உங்களுக்குள் வர வேண்டும். ஆமென். கொஞ்சம் வால்யூம் ஏத்துப்பா. கிருபை என்றால் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்றால்
துதி என்றால் என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். The real worship, it comes from the region of grace. கிருபை எங்கே இருக்கிறதோ அங்கிருந்து தான் துதி புறப்பட்டு வருகிறது. உன்னை நீங்கள் செஞ்சிட்டீங்கன்னா அதில் அவருக்கு எங்கே துதி இருக்கு? உன்னை அவர் செஞ்சார். பூமிக்கு கீழாக நடக்கிற கிரியைகள் எல்லாவற்றையும் என் மனம் சஞ்சலம் கொண்டிருந்தது. கிரியை வெறுத்துட்டான். எங்கே வந்துட்டாரு சாலமோன்? கிருபைக்குள் என்டர் ஆகிட்டார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். சரி நண்பர்களே, ஒரு சாட்சி கூட கேட்போம். ஜோசப் வந்து 10th ரிசல்ட் வந்துருச்சு, கையை தட்டுப்போம். நான் என் 10th எக்ஸாமுக்காக அண்ணன் வீட்டுக்கு ப்ரேயர் பண்ண போனேன். அண்ணே தலையில் கை வச்சு சொன்னாங்க, நீ ஃபஸ்ட்டு கிளாஸில் பாஸ் பண்ணுவ தம்பி அப்படின்னாங்க. நான் சொன்னேன், ஐயா நான் ஃபஸ்ட்டு கிளாஸில் பாஸ் பண்ணுறது இல்லாமல் ஸ்டேட் ஃபஸ்ட்டு வரணும்னு சொன்னேன். ஆனால் அதுக்கு அண்ணே சொன்னாங்க, உன் விருப்பத்தெல்லாம் இயேசு பாப்பார் தம்பி அப்படின்னாங்க. சரிங்க நான் போயிட்டேன். எக்ஸாம் எழுதி நான் அண்ணே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு கிளாஸில் பாஸ். எக்ஸாம் எப்படி எழுதுன சொல்லு. மேக்ஸ்ல மெசேஜ் அங்க தான் இருக்கு. நீ ஜெபத்துக்கு மேக்ஸ்ல ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வந்தேன். ஐயோ மாயையும் மனதுக்கு சஞ்சலமா இருக்கு. என்ன சார் படிச்சவெல்லாம் 50க்கு மேல எவனுமே மேக்ஸ்ல வரல சார். டோட்டல் ஸ்கூல்ல 50 எவனும் தாண்டல. இவன் 95 எடுத்துட்டான். ஞானம் போதாது. விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும். பின்னணியில் பின்னணியில் ஞானம் இல்லை. அவரே இவன் ஞானமாயிட்டார். இவர் கொடுமை என்னென்னா, தமிழில் இவன் 50, மேத்ஸில் 95. மாயையும் இந்த கிரேஸை வந்து லா ப்ரீச்சர்ஸ்க்கெலாம் பிடிக்காது. அவங்களுக்கெல்லாம் மனதுக்கு சஞ்சலமாக இருக்கும் கிருபை பேசுகிறேன் பார்த்தா. ஆனால் பாருங்கள், அதுதான் காட்ஸ் லவ். சாலமன் உழைப்பை பற்றி பேசினான். உழைப்பின் வழியாய் வருகிற ஆசீர்வாதத்தை பேசினான். சாலமனை பார்க்கலும் பெரியவரோ உரிமையின் வழியாக வருகிற ஆசீர்வாதத்தை பேசினார். The blessings through the inheritance. அதுதான் சாலமனை பார்க்கலும் பெரியவர் பேசினது. ஸோ கர்த்தரன் ஆசீர்வதிப்பார் தம்பி. தொடர்ந்து கர்த்தரன் ஞானமாக இருப்பார். ஆமென். ஸோ இதுலேருந்து என்ன தெரிகிறது? பிரசங்கியை வாசிப்போம். பிரசங்கி 9:11. நான் திரும்பிக் கொண்டு சூரியனுக்கு கீழே கண்டதாவது, சூரியனுக்கு கீழே கண்டதாவது, ஓடுகிறதற்கு வேகமுள்ளவர்களின் வேகமும், யுத்தத்திற்கு சௌரியவான்களின் சௌரியமும் போதாது. எல்லாம் சொல்லுங்க, போதாது. அடுத்து பிழைப்புக்கு ஞானம் உள்ளவர்களின் ஞானமும் போதாது. எல்லாம் சொல்லுங்க, ஞானம் சொல்லுங்க, போதாது. இதான் வந்து சாலமன் வளர்றான் என்பதை நாம் பார்க்கிறோம். நீதிமொழிகளை ஞானம் சம்பாதித்துக் கொள் என்று சொன்னவர் பிரசங்கிலே ஞானம் போதாது என்று சொல்கிறார். வாசிப்போம். அடுத்து ஐஸ்வர்யம் அடைகிறதற்கு புத்திமான்களின் புத்தியும் போதாது, புத்தியும் போதாது. அடுத்து தயவு அடைகிறதற்கு வித்துவான்களின் அறிவும் போதாது, அறிவும் போதாது. எல்லாம் சொல்லுங்க, ஞானம் போதாது, புத்தி போதாது, அறிவு போதாது, வேகம் போதாது. அவர்கள் எல்லாருக்கும் இதெல்லாம் இருந்தாலும் இதுக்கு மேல, எல்லாம் சொல்லுங்க சொல்லுங்க, இது அதுக்கும் மேல சொல்லுங்க. பக்கத்தில் திரும்பி பார்த்து அதுக்கு அப்படி பார்க்கணும், இப்படி பார்க்கணுங்க, அதுக்கும் மேல. அதுக்கும் மேல என்னமா வாசிங்க, சமயமும், சமயம் டைமிங், கையை தட்டு டைமிங்,
டைமிங் 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 சமயமும் சான்ஸ் லக்கு அப்படின்றாங்க உலகத்தான். அதான் பைபிள் வந்து டைம் காட் ஃபிக்ஸ், அதாவது காட் செட் டைம், தேவன் வந்து நியமித்த அந்த டைம் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். தேவ நல்லா தள்ளி வச்சு பேசுமா, தேவ செயலும் நேரிட வேண்டும். வாலி மலரமா வைப்பாத, தேவ செயலும் தேவ செயல் அவனுக்கு நேரிட்டுது. ஆமா, நீ எடுத்த மார்க்க காலி பண்ணிடாதான்றியா? ஒன்றும் பயப்படாத, எழுதினது எழுதினது, நீ யாரும் மாற்ற முடியாது. கரெக்டாக மேஸுக்கு மேஸ் வைத்தர் வந்தார்ல, தேவ செயல் நேரிட்டதுன்றேன். ஹல்லேலூயா. எல்லாத்துக்கும் மேலே கடவுள் பார்த்து காய நகட்டினா தாண்டா கதன்ட்டான். அப்போ கடவுள்லாம் எல்லாத்தையும் செய்கிறார்னா நாங்கள் எதுக்கு தேவையில்லாமல் படபடக்கணும் பரபரக்கணும்? ஒரு முடிவு எடுக்கிறான். பிரசங்கி எழுத துவங்கும் போது மைய நிரப்பிட்டு இங்க தொளிச்சுட்டு மொத்த அவன் எழுதும் போது என்ன தினமும் எழுதுறான்? பிரசங்கி 1:2 என்று நினைக்கிறேன். பிரசங்கின் வந்து மாயை மாயை எல்லாம் மாயின்னு சொல்லி முடிச்சுட்டு மொத்த அவன் எழுதுற வசனம் 3 வாசிங்க. சூரியனுக்கு கீழே மனுஷன் படுகிற எல்லா பிரயாசத்தினாலும் அவனுக்கு பலன் என்ன? மொத்த கேள்வி கேள்வியோடு ஆரம்பிக்கிறான். எல்லா பிரயாசத்தினாலும் பலன் என்ன? 325 முட்டி முட்டி படிச்சானே, சிரிக்கிறான் பாருங்க. பலன் என்ன? ஸ்டார்ட் பண்ணும்போது அப்படிதான் ஸ்டார்ட் பண்றான். எல்லாவற்றுக்கும் மேலாக அதான் சொல்ல வர்றாரு. நீ ஞானத்தை சம்பாதி, புத்தியை சம்பாதி, அறிவை சம்பாதி வேணான்னு நான் சொல்லலை. நான் சொல்லுகிற வசனங்கள் மிகுந்த கவனத்தோடு நீங்க கவனிக்க வேண்டும். அவ எல்லாவற்றுக்கும் மேலாக, நான் படிச்சிட்டேன், நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ், அதனால நான் சாதிச்சிருவேன்னு நினைக்காத. நீ ஃபஸ்ட் கிளாஸாக இருந்தாலும் உன்னை லோ கிளாஸ் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. கீழதை மேலதாக்குவார் அங்கர்த்தர். ஆமாம், நான் சொல்கிறேன், படிக்காமல் பாஸ் ஆகிறவன் உண்டு, பாஸ் ஆகாமலே வாழ்க்கையில் பெரிய ஆளானவங்க உண்டு. ஆமேன்னு சொல்லுங்க. நான் படிக்க வேணாம்னு சொல்கிறேன், நம்பிக்கையை தேவன் மீது வையுங்கள் என்று சொல்கிறேன். He'll stoop down to make you great. உங்களை உயர்த்துவதற்கு தேவன் பெரியவராக இருக்க. ஸோ துவங்கும் போதே அவன் வந்து தன்னுடைய பிரயாசத்தின் மீது இருக்கிற ஆசையை விட்டு விடுவது தான் பிரசங்கி. ஸோ தொடர்ந்து நம்ம என்ன பார்த்துக்கொண்டு இந்த ஒரு வாரம் நான் போன வாரமே முடிச்சிடலான்னு பார்த்தேன். பட் ஆவியானவர் வந்து இந்த வாரமும் சில விஷயங்களை பேசும்படி ஏவுகிற அப்படின்னா தொடர்ந்து வார்த்தைகள் கடந்து செல்ல விரும்புகிறேன். அதற்கு பிற்பாக நான் ஆஃபரிங்களை கூட போவோம். நண்புக்குரிய இன்றைக்கி நிறைய விஷயங்கள் உங்களோட பேசும்படி ஏன்னா முடிக்க வேண்டும் என்கிற மனநிலையில் வந்திருக்கிறேன். சில நேரம் நம்ம இதை 6 பேசுவோம்னு தொடங்குவோம், அடுத்த வாரமே பேச மாட்டோம், வேறு மேட்ரு கூட்டு போயிடுவார் ஆவியானவர். சில நேரம் இந்த வாரத்தோடு முடிச்சிருவோம்னு சொல்லுவோம், அப்படியே ஒரு 6 காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்தில் வீசுகிறது. ஆவியில் பிறந்தவனும் அப்படியே இருக்கிறான். ஸோ காற்று பாருங்க, இந்த 7 பணக்காரன் அப்பெல்லாம் பீச்சில் போய் நீங்கள் நின்னீங்கன்னா அங்கனக்குள்ளே ஒரு பெரிய மில்லியனர் வந்து காரை நிப்பாட்டிட்டு போய் நிற்பார், அவர் மேலே அடித்த காற்று அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு பிச்சை எடுத்துட்டு போய் அவனுக்கு அடிக்க, இந்த வாங்க. இல்லை, தேவன் தாராளமானதுடையவராக இருக்கிறார். நீ வீட்டுக்குள்ள வந்தாங்க பணக்காரன், ரோட்டில் இறங்கிட்டீங்கன்னா தேவனுடைய பார்வையில் பணக்காரன் நீங்களும் ஒன்று, அத்தனை பேரும் ஒன்று தான். மில்லியனரும் பில்லியனரும் 100 அதிபதி ஒன்று தான். தே காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்துல வீசும். ஸோ நண்புக்குரியவர்களே, ஸோ இந்த வாரமும் கூட நாம் அந்த சாலமன் வந்து அண்டு அந்த என்ன சொல்ல வந்து ஜீசஸ் கிரைஸ்ட், சாலமனும் சாலமனை பார்க்கலும் பெரியவரும் இருவரும் வந்து பேசின பல விஷயங்களை கனெக்ட் பண்ணி பேச போகிறோம். கிறிஸ்துவ வாழ்க்கையின் உன்னதமான நிலைமை என்பது தியாக வாழ்க்கை அல்ல, கிறிஸ்துவ வாழ்க்கையின் உன்னதமான நிலைமை அனுபவிப்பது. அதை இன்றைக்கு உங்கள் மத்தியில் நான் பேச விரும்புகிறேன். இதைத்தான் சாலமன் மகா ஆழம் என்று சொல்லுகிறார். மகா ஆழம் எதை பார்த்துருக்கோம் நம்ம? ஞானத்தின் துவக்கம்னா என்னன்னு பார்த்தோம். தட் மீன்ஸ் ஃபியர் ஆஃப் த லார்ட் இஸ் த சொல்லுங்கள் சத்தமாக, இஸ் த பிகினிங். பிகினிங் திரும்ப திரும்ப வர வர சொல்கிறீங்க, உங்கள் மனசில் பதியணும். பிகினிங் ஆஃப் விஸ்டம். அடுத்து நீதிமொழியில் மையத்தில் என்ன பேசுகிறார்? ஞானத்தை சம்பாதிப்பதை பற்றி பேசுகிறார், தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் விஸ்டம். அதுக்கப்புறம் என்ன பேசுகிறாரு? கிரேட்டர் விஸ்டம். 30 பேசுகிறார் மகா ஞானம். அதுக்கப்புறம் என்ன பேசுகிறாரு? பிரசங்கியில் பைத்தியத்தை பேசுகிறார். பைத்தியத்தை பற்றி 2 நம்ம பேசணும். அப்புறம் நீதிமொழியில் மெய் ஞானத்தை பேசுகிறார். நீதிமொழியில் வந்து மெய் ஞானத்தை வந்து நீதிமான்களுக்கு என்று மெய் ஞானத்தை வைத்திருக்கார். இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். நீதிமொழிகளில் சாலமன் எழுதினது ஞானம்,
பிரசங்கியில் சாலமன் எழுதினது மகாஞானம், உன்னத பாட்டிலே சாலமன் எழுதினது மெய்ஞானம். நீங்க இந்த மூணு இப்படி பார்த்தீங்கன்னா சாலமன் எப்படி தன் அறிவில் அப்படியே வளர்றாரு என்பதை நீங்கள் பார்க்கலாம். ஒரு வசனத்திலிருந்து சாலமன் சொல்றாரு, நான் எப்பெல்லாம் நான் ஞானி நினைக்கிறேனோ அப்பெல்லாம் திரும்பி பார்த்தா அது எல்கேஜியா இருக்கு, உடனே நான் அடுத்த ஸ்டாண்டர்டுக்கு போறேன், அங்க வந்து நான் புதுசா கத்துக்கிறேன், அது புதுசுன்னு நினைக்கும் போது டக்குன்னு அது பழசாயிருது, அது தூரமாயிருது, அடுத்து வேற ஒன்னும் கடவுள் என்று பேசுறாரு. வாசிப்போம் பிரசங்கி 7:23. இவை எல்லாவற்றையும் ஞானத்தினால் சோதித்து பார்த்தேன், நான் ஞானவானானே ஞானவானானே ஆவேன் என்றே அது எனக்கு தூரமாயிற்று. ஓடாதம்மா, இருமா, தெளிவா வாசிமா. நான் ஞானவான் ஆவேன் என்றே. நல்லா வாசிங்க. நான் எத்தனை வசனம்? 7:23. வாசிமா. இவை எல்லாவற்றையும் ஞானத்தினால் சோதித்து பார்த்தேன், நான் ஞானவான் ஆவேன் என்றே அது எனக்கு தூரமாயிற்று. எப்பெல்லாம் நான் வந்து ஞானவான் ஆகிறேன்னு நினைக்கிறேனோ அப்பெல்லாம் அது எனக்கு என்னவாயிருது, தூரமாயிருது. எப்பெல்லாம் எனக்கு ஒண்ணுமே தெரியல கையை தட்டுங்க நினைக்கிறேனோ அப்பெல்லாம் நான் என்னவாயிடுறேன், ஞானி ஆகிறேன். கர்த்தர் நல்லவர், இந்த காலையில் உங்களை ஆசீர்வதித்து ஒரு இளைப்பாறுதலான வாழ்க்கைக்குள்ளே உங்களை கொண்டு செல்லும்படி இந்த செய்தி உங்களுக்கு உதவி செய்வதாக. தேவன் நம்மை இளைப்பாறுதல் வாழ்க்கையை தான் வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுவோம். சாலமனுக்கு ஒரு கோபம் என்னன்னா, நான் இவ்வளோ பெரிய ஞானி, எனக்கு நடக்கிற மாதிரி தான் மூடனுக்கும் நடக்குது. கடவுள் மேலே அவனுக்கு கோபம், கொஞ்சம் குறைப்பா விசிலிங் வருவா, எனக்கு நடப்பது போல தான் அவங்களுக்கும் நடக்குது அப்படின்னு. கர்த்தர் சொன்னார், நீ ஞானிப்பா, அவன் மூடன், அவனுக்கு நடக்கிற மாதிரி உனக்கு நடக்குன்னு கோவப்படுற, நீ ஞானி தான், ஆனால் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீ யாருன்னு கேட்குற. புரிஞ்சதை மட்டும் இல்லையா சொல்லுங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீயும் மூடன்தான், மூடனாக இருந்த உன்னை நான் ஞானியாக மாற்றின உடனே உனக்கு மூடன் கூட சேர்ந்து உட்கார்றதுக்கு விருப்பம் இல்லைன்னா அப்போ உன்னை நான் எங்கே வச்சுருந்துருக்கணும், வைக்க வேண்டிய இடத்துல வச்சுருந்துருக்கணும். ஆனால் தேவன் அவனை திரும்ப தூக்கி எங்கே உட்கார வைக்கலை, ஏன்னா தேவன் தேவனாக இருக்கிறாரு. நாய் கடிக்கிறதுனால திரும்ப கடிக்க முடியாது, தேவன் தேவனாக இருக்கிறாரு. இவன் சொல்கிறான், மூடனுக்கு சம்பவிப்பது போலவே எனக்கும் சம்பவிக்க, எடப்பாரா, நீங்களாம் பிறந்ததுலேருந்து யூ பான் வித் சில்வர் ஸ்பூன் மாதிரி, பான் வித் விஸ்டமா. 30வது அதிகாரத்தில் சொல்கிறான், மனுஷர் எல்லோரிலும் நான் மூடன். அது வந்து ஞானத்தை வாங்குறதுக்கு முன்னாடி அவன் எழுதின சாப்டர்னு சொல்கிறான். அப்போ நிறையா பேருக்கு பாருங்களேன், கொஞ்சம் ஒரு லெவலுக்குள்ளே வந்த உடனே மற்றவன் அற்பமாக பார்க்கிறது, எனக்கு நடக்கிற மாதிரி அவனுக்கு நடக்கக்கூடாது, அவனுக்கு நடக்கிற மாதிரி எனக்கு நடக்கக்கூடாது. நீ யாரா, நீ யாரு, நீ யாரு, கொஞ்ச நாளைக்கு நீ எப்படி இருந்த, உனக்கு நான் தானே கொடுத்தேன், உனக்கு கொடுப்பது போல அவனுக்கும் கொடுப்பது அது என்னுடைய விருப்பமாக இருக்கிறது. என்றைக்கு மனுஷன் கிருபை வெறுக்கிறான் தெரியுமா, தான் தகுதியுள்ளவன் என்கிற எண்ணம் எந்த படுபாவிகளுக்கு வருகிறதோ. ஆவியானவர் அனுமதியுடன் இந்த வார்த்தையை சொல்கிறேன், எந்த படுபாவிகள்லாம் தான் தகுதியுள்ளவன் என்கிற எண்ணம் இருக்கிறதோ அவர்களுக்கு கிருபை பிடிக்காது. எவனெல்லாம் தன்னை ஒன்றுமில்லை என்று நினைக்கிறானோ அவனுக்கெல்லாம் கிருபையின் சத்தியம் மேன்மையான சத்தியமாக இருக்கும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். நீ யாரா, நீ யார், நேற்று வரைக்கும் சிகரெட் குடிச்சு ரோட்டில் தெரிஞ்ச, இன்றைக்கி உன்னை கூப்பிட்டு உன்னை கழுவி பரிசுத்தப்படுத்தி உனக்கு ஊழியத்தை கொடுத்து உனக்கு ஒரு டினாமினேஷனை கொடுத்து டினாமினேஷன் அப்பாவுக்கு பிள்ளையாக பறக்க வச்சு இன்றைக்கி வந்து ஒரு பல நாடுகளில் ஒரு 150-200 சர்ச்சு வைக்கிற அளவுக்கு வந்திருக்கீங்கன்னா நீ பிறந்ததுலேருந்து பரிசுத்தம் வேணா, நீ சொல்கிற கிருபை எனக்கு வேணாம் அப்படின்ற என்ன அகராதித்தனம், நீ யார், உன் வாழ்க்கை என்ன, திரும்பி பார்ப்பாயானால் இந்த வார்த்தை வாயிலேருந்து வருமா, வராது. அப்போ மனிதன் என்ன நினச்சிக்கிறான், பரிசுத்தவானானோ, நான் எப்போவுமே பரிசுத்தவான், பிறந்ததில் என்கிற எண்ணம் வரும்போது தான் மூடனையும் வந்து ஞானி தன்னையும் இணைத்து பார்ப்பது போல. என்னைக்கு தான் மனுஷன் மற்றவனை அற்பமாக நினைக்கிறான், என்னைக்கு தன்னை பெரியாலாம் நினைக்கிறானோ அன்னைக்கு தான் மற்றவனை அற்பமாக நினைக்கிறான். ஆமேன் சொல்லுவோம். ஸோ தேவனுடைய திட்டம் என்பது மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் சுய பக்தியின் வழியாய் தேவனை அடைய வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம் அல்ல. தேவனுடைய திட்டம் மகா ஆழமான செய்தியை உங்களுக்கு சொல்கிறேன். அவர் இன்னைக்கு ரொம்ப ஆழமாக பேசினாருங்க அப்படின்வாய்,
என்ன ஆழமா பேசினாரு, கடவுளுக்காக தன்னை தியாகமா அர்ப்பணிக்கிறத பத்தி ஆழமா பேசினார். அப்படியா, நான் இப்ப மகா ஆழத்தை பேசுறேன், கொஞ்சம் கேளு. ஆமென் சொல்லுங்க. நாங்கள் ஆழமான பிரசங்கம் கிடையாது, நாங்க மகா ஆழமான பிரசங்கிகள். கையை தட்டி 24:7 பிரசங்கி 7:24 தூரமும் மகா ஆழமுமாய் இருக்கிறதை கண்டடைகிறவன் யார்? தூரமும் மகா ஆழமுமாய் இருக்கிறதை கண்டடைகிறவன் யார்? யார் நீங்க சாலமனை ஸ்டடி பண்ணிக்கிட்டே வாங்க, சாலமனுடைய ரைட்டிங் ஸ்டைல் மாறிக்கிட்டே வருது. காரணம், அவன் என்ன சொல்றான், ஞானவானாவேன் என்று சொன்ன உடனே அது தூரம் ஆயிடுச்சு, ஓல்டு சிலபஸ் ஆயிடுச்சு. திரும்ப ஒண்ணுனா படிக்கணும்னு நினைக்கிறப்போ ஓல்டு சிலபஸ் ஆகுது. என்னைக்கு ஒரு மனிதன் தான் கற்றுக்கொண்டது ஒன்றுமில்லை என்றது உணர்கிறானோ அவன் மென்மேலும் வளர்ந்து கொண்டே இருக்கிறான். ஒரு சிலர் இருக்கான், 20 வருஷமா தான் விட்டு தான் கத்துக்கிட்டதை வந்து என்ன செய்ய மாட்டோம், விடவே மாட்டோம் அப்படின்னு பாய். அவர்கள் வளர்வதற்கு வாய்ப்பே கிடையாது. உலகத்தான் எழுதி வச்சான் தெளிவா, கற்றது கை மண் அளவு, கல்லாதது உலகத்திலே. அப்படி இருக்குன்னா தேவன் வைத்திருக்கிற ஞானம் அதிலும் மேலானது. என் அன்புக்குரியவர், நான் ஞானவனாவேன்னு சொன்னவன் அதனுக்கு தூரமாயிருச்சு. மகா ஆழமாய் இருக்கிறதை கண்டுபிடிக்கத்தக்கவன் யார்? அடுத்து வாசிங்க, அடுத்த வசனம். ஞானத்தையும் காரண காரியத்தையும் விசாரித்து ஆராய்ந்து அறியவும், மதிக்கேட்டின் அகாமியத்தையும் புத்தி மயக்கத்தின் பைத்தியத்தையும் அறியவும் என் மனதை செலுத்தினேன். என் மனதை செலுத்தினேன் செலுத்தினேன். மகா ஆழம் சொல்ற இடத்துல அவன் பைத்தியத்தை அறிவதை பற்றி பேசுகிறார். என் அன்புக்குரியவர்களே, ஸோ இன்றைக்கு இந்த மகா ஆழம் என்கிற தலைப்பிலே உங்களோடு கூட சில காரியங்களை நான் பேச வேண்டும் என்று சொல்லி நான் என்ன செய்கிறேன், எதிர்பார்க்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி சாலமனோட ரைட்டிங்ஸ் எப்படி சேஞ்ச் ஆகிட்டே வருது என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு காட்ட விரும்புகிறேன். மறுபடியும் சொல்கிறேன், நீதிமொழியில் நிறைய விஷயம் லா பேசுகிறார் சாலமன். எறும்பை பார் அப்படின்றார் கர்த்தர், சொன்னார் எறும்பை பார்க்காத பறவையை பார் அப்படின்னார். ஆமேன் சொல்லுங்கள். சாலமன் எறும்பை பார், உழைக்க கற்றுக்கொள் அப்படின்னார். கர்த்தர் பறவையை பார், ஃப்ரீயாக இருக்க கற்றுக்கார். கையை தட்டுக்கோத்த அவருக்கு சார், அவர் சாலமன் சார், நான் சாலமனை பார்க்கலும் பெரியவர். பறவைனா என்னங்க? ஆ, லிபர்டி. பறவைகள் போலே குரங்குகள் போலே மரங்கள் மேலே பாடித்திருந்தோமே பறவைகள் போல. பறவைனா ஃப்ரீடம். கர்த்தர் நமக்கு என்ன வாழ்க்கையை வைத்திருக்கிறார்? பறவைகள் இங்கே சொல்கிறான், எறும்பு சேர்த்து வைக்குது நல்லா பாரு அப்படின்றான். கர்த்தர் சொல்கிறாரு, பறவை சேர்த்தே வைக்கல பாரு அப்படின்றாரு. இப்போ நீங்கள் எதை ஃபாலோ பண்ணுறீங்க? சாலமனையா சாலமன் பார்க்கு பெரியவரா? அரசர் காகங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைப்பதும் இல்லை அறுப்பதும் இல்லை. சாலமன் சொன்னான், எறும்பு சேர்த்து வைக்கிறது. ஏ சொன்னார், பறவை களஞ்சியங்களில் சேர்த்து வைப்பதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமப்பிதா போஷிக்கிறார். அவைகளை பார்க்கலும் நீங்கள் மேன்மையானவர்கள் அல்லவா? கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். சாலமன் உழைப்பை பேசுகிறான், இயேசுவோ அழைப்பை பேசுகிறார். இன்ஃபேக்ட் லவ்வை பேசுகிறார், தகப்பனின் அன்பை பேசுகிறார். ஒரு விஷயத்தை உழைப்பின் வழியாக பார்க்காத, தகப்பனின் அன்பின் வழியாய்ப்பார். தகப்பனின் அன்பின் வழியாய்ப்பார். முடிந்த இந்த வாரத்தில் நான் முடிக்கிறேன், இல்லாட்டி அடுத்த வாரம் கண்டினியூ பண்ணுறேன். அதாவது தேவனுடைய இன்ஷியல் நம்ம மேலே இருக்கு, அதனால தான் எல்லாம் நமக்கு கிடைக்குது. கைத்தட்டு கொடுத்துற அவருக்கு. ஆமே, அதை புரிஞ்சுக்காங்க, அதை புரிஞ்சுக்காங்க. இதை புரிஞ்சுக்கிறதுக்கு இவனுக்கு உன்னத பாட்டு வர வேண்டியதாயிருச்சு. உன்னத பாட்டுக்கு வந்தப்போ தான் அவனுக்கு தெரியுது. நீதிமொழியில் லா பேசின சாலமன் பிரசங்கியில் கிரேஸ் பேசுகிறார், உன்னத பாட்டில் லவ் பேசுகிறார். நீதிமொழியில் டிசிப்ளின் பேசின ஆளு பிரசங்கியில் லிபர்ட்டி பேசுறாரு. உன்னத பாட்டில் புரியுற மாதிரி சொல்றேன், டிசிப்ளின் பேசினார் நீதிமொழிகள், பிரசங்கியில் சொல்றாரு எல்லாவற்றையும் அனுபவிப்பதற்கு எனக்கு அதிகாரம் உண்டு அங்கே பேசுறாரு. ஆனால் உன்னத பாட்டு வரும்போது ஆனாலும் எல்லாம் நமக்கு தகுதியாய் இராது அந்த இடத்துக்கு வருகிறார். வாசிப்போம், பல விஷயங்களை அவர் மாற்றி மாற்றி அப்படியே அடுத்தடுத்த ஸ்டெப்பு கொண்டு போகிறாரு. வாசிப்போம் நீதிமொழிகள் 31:4. திராட்சரசம் குடிப்பது ராஜாக்களுக்கு தகுதி அல்ல. திராட்சரசம் குடிப்பது ராஜாக்களுக்கு தகுதி அல்ல. எழுதுனது யாரு?
அவங்க அம்மா தான் சொன்னது, ஆனால் எழுதி வச்சாங்க. இல்லை, சாலமன் எழுதலை சார், அவங்க அம்மா எழுதினது. இருக்கட்டும், சாலமனும் எழுதினார், திராட்சை ரசம் அமளி பண்ணும்னார். அமளினா? ஆமாம், எல்லா கல்யாணத்துலையும் ஒருத்தங்க தண்ணியை போட்டு வந்து தாய் மாமே நான் நாய் மாமேன்னு வருவாங்க பாருங்க ரெண்டு பேர். ஆ, எனக்கு தெரியாமல் இப்படி மாலையை போட்டேன், இவ்வளோ நேரம் எங்கடா கடந்த, நைட்டு போட்ட போதே ஒன்றும் உனக்கு இறங்காமல் இருக்கு. திராட்சை ரசம் அமளி பண்ணும். என் மகனே, ராஜாக்களுக்கு அது தகுதி அல்ல, டிசிப்ளின் நீதிமொழியில் எழுதுறாரு. அடுத்து என்ன சொல்ல போறாரோ அவளா காத்துக்கிட்டு இருக்கீங்க, கொன்னே போடுவேன்றேன் அவசர. பிரசங்கில் என்ன எழுதுறாரு, 9:7 வாசிப்போம். 9:7 அப்படியே லிபர்ட்டிக்குள்ள வராரு, வந்து என்ன பேசுறாரு வாசிப்போம். நீ போய் உன் ஆகாரத்தை சந்தோஷத்துடன் புசித்து, சந்தோஷமா புசிச்சு உன் திராட்சரசத்தை மன மகிழ்ச்சியுடன் குடி. கையை தட்டுங்க, மன மகிழ்ச்சியுடன் குடி. கொஞ்சம் பேர் வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன், அங்கீகாரம் பண்ணி இருக்கிறார். லிபர்ட்டிக்குள்ள வரான், ஒரு டேஞ்சரான ஸ்பாட்டுக்குள்ள வரான். இதை சொல்றதுக்கு முன்னாடி 2 அதிகாரத்தில் அவன் சோதிச்சு பார்க்கிறான், மனுஷன் அனுபவிக்கத்தக்கது இன்னது என்பதை நான் சோதித்து பார்க்கும்படிக்கு நான் இதுக்குள்ளே போகிறேன் அப்படின்னா. அடுத்து சொல்கிறான், நீ சந்தோஷமாக இரு, இந்த பூமியில் சந்தோஷமாக இருக்கிற பற்றி விட வேறு இந்த விஷயம் இல்லை சொல்கிறான். நான் எதெல்லாம் அனுபவிக்கலாம், எது அனுபவிக்கக்கூடாது என்பதை நான் பேச போகிறேன். செய்தி அறகுறையாக கேட்டுட்டு என்ன செஞ்சிடக்கூடாது, ஆமாம், ஹார்ட் அட்டாக் வந்துடக்கூடாது, இன்னும் பேச வேண்டியிருக்கு. அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் அங்கே வரேன் நான், அதுக்கு முன்னாடி வருவோம். என்னன்னா, திராட்சரசத்தை குடிக்காதன்னா இங்கே என்ன சொல்கிறான், குடின்றான். ஏதோ ஒரு சேஞ்சு சாலமன்ட்ட உண்டாயிருக்கு. இதை வந்து பேக் ஸ்லைடுன்றான். அவன் என்ன சொன்னான், பேக் ஸ்லைடு இல்லைப்பா, இது ஃப்ரண்ட் ஸ்லைடுன்றான். நான் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி அங்கே வந்திருக்கிறேன்றான். அடுத்து உன்னத பாட்டுக்கு போகும்போது அடுத்த இடத்துக்கு போயிடுறான். கையை தட்டுங்க ஒருத்தவருக்கு. ஆமேன், ஆமேன். உன்னத பாட்டு போகும்போது 1:2 வாசிமா. ஆ, அவர் தமது வாயின் முத்தங்களால் என்னை முத்தமிடுவாராக, என்னை முத்தமிடுவாராக. உமது நேசம், உமது நேசம் திராட்சரசத்தை பார்க்கிலும், திராட்சரசத்தை பார்க்கிலும் இன்பமானது. கையை தட்டே. ஆமென். F major. ஆமென், ஆமென். என் நேசம் என்னுடையவர், நான் என்றென்றும் அவருடையவன். அங்க வந்துடுறான், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. அங்க வந்தவன் சிலுவைக்கு வந்து, கிரேஸுக்கு வந்து, லவ்வுக்குள்ள போயிடுறான். சாரோ நின்றோஜா பள்ளத்தாக்கின் லீலி, என்னையும் கவர்ந்து கொண்டவரே, தம் நேசத்தா என்னையும் கவர்ந்து கொண்டவரே. பிடிக்காத அப்படின்னவன் பிரசங்கிட்டு வந்த விழ அப்படின்னா, உன்னத பாட்டு வந்தே அதெல்லாம் ஒண்ணுமே இல்லடா அதை விட. ஆமென், ஆமென். 6:4. ஆமென், ஆமென். என் நேச, கம் ஆன், என்னுடையவன், நான் என்றென்றும் அவருடையவன். என்னுடையவர், நான் என்றென்றும் அவருடையவன். சாரோ நின்றோஜா பள்ளத்தாக்கின் லீலி, என்னையும் கவர்ந்து கொண்டவரே, தம் நேசத்தா என்னையும் கவர்ந்து கொண்டவரே. எல்லாரும் சொல்லுவோம், சாரோ பள்ளத்தாக்கின் லீலி, என்னையும் கவர்ந்து கொண்டவரே, தம் நேசத்தால் என்னையும் கவர்ந்து கொண்டவரே. முத்தங்களா என்னை அரவணைத்து முத்தமிடுகிறார், என் வாயின் முத்தங்களா என்னை அரவணைத்து முத்தமிடுகிறார். சாலமனுடைய ஞானம் அப்படியே வளர்ந்து பாருங்க. முத சொன்னாரு, திராட்சரசம் குடிப்பது தகுதி அல்ல. ரெண்டாவது சொன்னாரு, திராட்சரசத்தை குடி.
உன் கிரியை தேவன் அங்கீகரித்திருக்கிறார். மூணாவது சொல்றான், திராட்சரசத்தை பார்க்கிலும் அவருடைய நேசம். லவ்வுக்குள்ள என்ட்ரு ஆயிட்டு, கிரேஸுக்கு வந்தோடனே நீங்கள் லவ்வில் என்ட்ரு ஆயிடணும். லவ்வில் என்ட்ரு ஆகிட்டீங்கன்னா இந்த உலகம் உங்களுக்கு குப்பையாக தான் தெரியும். நீதிமொழியில் எழுதுறாரு, ஞானத்தின் வலது கையில் தீர்க்காயுசும் இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிரசங்கில சொல்றாரு, மூடனின் இருதயம் இடது கையில் இருக்கும், ஞானியின் இருதயம் வலது கையில் இருக்கும் அப்படின்றா. லெப்ட் தேவையில்ல, ரைட்டு போதும் அப்படின்றான். உன்னதப்பட்டு வரும்போது சொல்றான், அவர் இடது கையினால் என்னை அணைக்கிறார், வலது கையினால் என்னை கையை தட்டுகிறார், தழுவுகிறார். உன்னதப்பட்டு வரும்போது மெச்சூரிட்டிக்கு வந்துடுறாரு, இடது கை மட்டும் போதாது, சில சொல்ல வலது கை போதும், நாங்கள் பரலோகத்துக்கு போறோம், உன்னத சியோனுக்கு போறோம். ஏய், மண்டல் தட்டி ஒத்த கையோட சியோன், இடது கையில் அணை, தலைக்கு கீழே வரணும்டா, வலது அணைக்கணும்டா. இம்மையிலும் நீ நல்லா வாழணும், மறுமையிலும் நீ நன்றாக இருக்க வேண்டும். அவர் ரெண்டு கையை தட்டுங்க, ஆமென். எவனெல்லாம் இந்த உலகத்துல வந்து வறுமையிலும் தரித்திரத்திலையும் இருந்து ஆவியில் நிறைகிறானோ அவனெல்லாம் ஒரு கையில தான் கட்டிப்பிடிச்சிருக்காரு கர்த்தர். நீங்க ஆசீர்வாதத்தை பேசுறீங்கன்னா ரெண்டு கையில கட்டிப்பிடிக்கிறார். முத்தங்களா என்னை அனுதினமும் முத்தமிடுகிறார், என் வாயின் முத்தங்களா என்னை அனுதினமும் முத்தமிடுகிறார். சாரோனி ரோஜா பள்ளத்தாக்கின் லீலி என்னையும் கவர்ந்து கொண்டவரே, தம்மே சத்தால் என்னையும் கவர்ந்து கொண்டவரே. ஆமே. சாரோனி ரோஜா பள்ளத்தாக்கின் லீலி என்னையும் கவர்ந்து கொண்டவரே, தம்மே சத்தால் என்னையும் கவர்ந்து கொண்டவரே. காட்சி ரசத்திலும் உங்க நேசமே அது இன்பமும் மதுரமானது. ஹல்லேலூயா. ரசத்திலும் உங்க நேசமே அது இன்பமும் மதுரமானது. நீதிமொழியில் என்ன சொல்றாங்க, திராட்சரசம் குடிக்காத அப்படின்றான். இந்த இடத்துல இருக்கிறப்ப கூட அவன் டெம்டேஷன்லாம் இருப்பான், ஆனா அங்க வரும்போது திராட்சை ரசத்திலும் உங்க நேசமே அது இன்பமும் மதுரமானது. அந்த இடத்துல வந்துடலாம். சாரோனின் ரோஜா பள்ளத்தாக்கின் லீலி என்னையும் கவர்ந்து கொண்டவரே, தம்மே சத்தார் என்னையும் கவர்ந்து கொண்டவரே. Come on. சாரோனி ரோஜா பள்ளத்தாக்கின் லீலி என்னையும் கவர்ந்து கொண்டவரே, தம்மே சத்தார் என்னையும் கவர்ந்து கொண்டவரே. ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள் பார்த்தோம். சாலமனுடைய நீங்க வந்து ஒரு வட்டத்தை மட்டும் வச்சு அதை வச்சு நீங்க பிரசங்கம் பண்ணிடக்கூடாது. இட்ஸ் அ பேக்கேஜ். ஆமென் சொல்லுங்க. ஆமா. அதாவது நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னத பாட்டு, மூணு ஒரு பேக்கேஜ். நீங்க சிடி வாங்கும்போது எப்படி வாங்கணும், மூணு சேர்த்து வாங்கணும். நீங்க ஃபுல்லா படிச்சுட்டு தான் ஒரு மீனிங் சொல்லணும். ஒரு இடத்துக்கு போகும்போது ஒரு போட்டி வச்சிருந்தாங்களாம் ஒரு இடத்துல, ஒரு பத்து பேர் உட்காந்துருந்தாங்களாம். பத்து பேர் கையில நாங்கள் ஒரு லிஸ்ட் கொடுப்போம். அந்த பத்து பேர் கையிலையும் கொடுக்குற லிஸ்ட்ல ஒவ்வொருத்தருக்கும் 20 வேலை எழுதப்பட்டிருக்கும். ஒரு 15 நிமிஷத்துக்குள்ள இந்த 20 வேலையை நீங்க என்ன செய்யணும், செய்யணும். இந்த 20 வேலை எவன் ஃபர்ஸ்ட் முடிக்கிறானோ அவனுக்கு வந்து 10 லட்சம் ரூபா பரிசுன்ட்டாய். உடனே அந்த 10 பேரும் தேர்ந்தெடுக்கப்பட்டு உட்காந்துருக்கிறாங்க. ரெடி 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் லிஸ்ட்டை கொடுத்துட்டாங்க. கொடுத்தோன்னு எடுத்து பார்த்தா முதல் வரி வந்து அங்கே இருக்கிற விளக்கமாக எடுத்து வேகமாக தரையை கூட்டணும்னா சக்க சக்க சக்கன்னு கூட்டணும். கூட்டணும்னா பக்கத்தில் இருக்கிற கூடை எடுத்து, அடுத்தது பார்க்குறான், பக்கத்தில் இருக்கிற கூடை எடுத்து அந்த கூடையில் இருக்கிற அந்த குப்பையெல்லாம் அள்ளி அந்த கூடையில் போடணும்னா எல்லாரும் வேகமாக அள்ளி போட்டுருக்காங்க. எல்லாம் 9 பேர் வேலை பார்த்துக்கிறேன், ஒருத்த மட்டும் உட்காந்து மெதுவாக எல்லாத்தையும் படிக்கிறானா. 2, 3, 4 பார்த்தோம்னா 20வது பாயிண்ட் என்ன போட்டிருக்குன்னா, நீங்கள் மேற்கண்ட எதையுமே செய்ய வேண்டாம், அந்த மேடையில் இருக்கிற அந்த சேரில் போய் உட்கார்ந்தால் எல்லாவற்றையும் செய்தவராக நீங்கள் கருதப்படுவீர்கள். அவன் அமைதியாக எடுத்து மடித்து வச்சுட்டு ஸ்டேஜில் வந்து உட்காந்துட்டான். என்னடானா ஃபுல்லாக படி, பக்கத்தில் சொல்லுங்கள்
புல்லாப்படி. ஆமா, அரைகுறையா படிச்சுட்டு பரபரப்பாயிடக்கூடாது. இது ஒரு பேக்கேஜ். நீ ஒரு செய்தி கொடுக்கறதுக்கு மூணையுமே படிக்கணும். ஏன்னா முன்னாடி எழுதுனத பின்னாடி நோன்ட்டு போயிருவான். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார்னு எடுத்து பிரசங்கம் பண்ண வேகமா வந்துட்டான். அவன் கடைசி சொன்னான், தெரியாம பேசிட்டே சார். தேவன் ஏன் எழுதி வைக்கிறாரு? உனக்கு ஃபுல்லா படிக்கிறது தேவன் சொல்லி கொடுக்கறக்கா எழுதி வைக்கிறாரு. நேற்று ரசன வாசித்தேன், நீதிமான்கள் என்ன செய்கிறார்கள்? மறிக்கிறார்கள். ஒருவனும் அதை மனதில் வைத்துக் கொள்கிறதில்லை. தீங்கு வருகிறதற்கு முன்பாகவே நீதிமான் மரணம் அடைகிறான். அவ பொதுவாக அந்த வசனத்தை வச்சு என்ன சொல்றாங்க? நீதிமான் மரணம் வந்து நல்லது, தீங்கு வர்றதுக்கு முன்னாடி ஏற்றுக்கொள்ளப்படுறான். ஆனால் வசனம் தெளிவாக சொல்லு, நீதிமான்கள் என்ன செய்கிறார்கள்? மரணம் அடைகிறார்கள். புத்திமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். இங்கே ரெண்டு பேர் இருக்காங்க, ஒன்று நீதிமான், இன்னொருத்தன் புத்திமான். நீதிமான் வந்து மரணத்தின் வழியாக தான் பரலோகத்துக்கு போகிறான். புத்திமான் அவர் வரும் வரை காத்திருந்து அவரோடு கூட கடந்து செல்கிறான். இங்கே நீதிமான்றது எல்லாருக்கும் தெரியும். இப்போ என் கேள்வி, புத்திமானா? யோபு நீதிமான், ஆனால் என்ன இல்லை? அண்டர்லைன் த வேர்டு. யோபு நீதிமான் சார். நீதிமானுக்கு மார்க் வேற, புத்திமானுக்கு மார்க்கு. ஏகப்பட்ட பேர் நீதிமானா இருக்காங்க, ஆனா என்னவா புத்திமானா இல்ல. தங்களுக்கு தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை அறியாதபடினால் அவர்கள், வேதம் சொல்லுது, நல்ல ஒரு வசனம் எபேசியர்ல வருது, அவர்கள் புத்தியிலே அந்தகாரப்பட்டு தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருக்கிறார்கள். தேவனுடைய ஜீவன் இருக்கு, ஆனா புத்தியில அந்தகாரம் இருக்கிறனால அந்த ஜீவனுக்கு அந்நியனா இருக்கிறானா? அந்த ஜீவன் அவனால என்ன பண்ண முடியல? என்ஜாய் பண்ண முடியல சார். ஆகவே நீங்கள் நீதிமானாய் மாத்திரம் இருப்பது முக்கியம் அல்ல, நீங்கள் புத்திமான்களாய் இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீதிமான் மரிக்கிறான், புத்திமான் எடுத்துக் கொள்ளப்படுகிறான். என் அன்புக்குரியவர்களே, யோபு நீதிமானாய் இருந்தான், ஆனால் அவன் புத்திமான் இல்லை என்பதை யோபுவே சொல்றாரு, நான் புத்தியினமா பேசிட்டேன்னு. ஸோ அதனால வந்து ஒரு நீதிமான் பேசிட்டான் நீங்க பேசிடக்கூடாது. நல்ல பசங்க தான், நல்ல ஆட்கள் தான், ஆனால் தங்களுடைய வார்த்தைகள் அவர்கள் தவறு செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஸோ இந்த இடத்த பார்த்தீங்கன்னா, சாலமன் மூணு மேட்டர் எழுதுறான். திராட்சரசத்தை பேசும்போது மூணு ஸ்டாண்ட் எடுக்கிறான். அடுத்து செல்வத்தை பேசும்போது மூணு ஸ்டாண்ட் எடுக்கிறான். செல்வம்ன்றது லெஃப்ட் ஹேண்டுப்பா அப்படின்றான். பிரசங்கில சொல்கிறான், லெஃப்ட் ஹேண்டை கான்சன்ட்ரேட் பண்ணாத, ரைட் ஹேண்டை கான்சன்ட்ரேட் பண்ணுன்றான். உன்னத பாட்டுக்கு வரும்போது லெஃப்ட் ஹேண்டும் தேவை, ரைட் ஹேண்டும் தேவை. ஆமாம்னு சொல்லுங்கள். இந்த இடத்துக்கு வரும்போது வேறு ஒரு பொசிஷனுக்கு வருகிறான். நண்புக்குரியவர்களே, அடுத்து ஒரு மேட்டரை பற்றி போய் சொல்லி அதை மட்டும் நீங்கள் நான் பேசி முடிக்கலாம்னு நினைக்கிறேன். கர்த்தர் சித்தமானால் அனுபவிப்பது என்பதை பற்றி அடுத்த வாரம் பற்றி நான் அல்லது புதன்கிழமை பேசலாம் என்று இருக்கிறேன். இந்த உலகத்திலே அனுபவிக்க கூடாது என்பதுதான் அத்தனை மதங்களும் பேசுகிறது, ஆனால் கிறிஸ்தவம் அனுபவிக்க வேண்டும் என்று பேசுகிறது. எல்லா மதங்களும் அனுபவிக்க கூடாது அப்படின்னு பேசுது, கிறிஸ்தவம் அனுபவிக்க வேண்டும் என்று பேசுகிறது. அது புதன்கிழமை பேசுவோம். இந்த அனுபவிக்க கூடாது என்று பேசுகிறதை தேவன் சொல்கிறார் பிசாசின் உபதேசம் என்று சொல்கிறார். அது பிசாசோட உபதேசம். வஞ்சிக்கிற ஆவி, டிசீவிங் ஸ்பிரிட். ஆகவே நீங்கள் அனுபவிக்க கூடாது என்கிற பிரசங்கத்தை கேட்கும்போது நீங்கள் சற்று ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அது வேதத்தின்படி சரியான உபதேசம் அல்ல. ஏனென்றால் வேதம் தெளிவாய் சொல்கிறது, நாம் அனுபவிப்பதற்கு சகலவித ஆசீர்வாதங்களையும் சம்பூர்ணமாய் அளிக்கிற தேவன். எதற்காக? ஃபார் அவர் என்ஜாய்மெண்ட். ஸோ வேதம் அனுபவிப்பதை வரவேற்கிறது. எண்டு திம்பத்தில் கூட சொல்கிறார், ஒன்று திம்பத்தையோ ரெண்டு திம்பத்தையோ சரியாக தெரியவில்லை, அதை சொல்கிறார், நாம் அனுபவிக்கும்படி தேவன் படைத்ததெல்லாம் இந்த பொய்யர் அனுபவிக்க கூடாது என்று கட்டளையிடுவார்கள். எந்த மனுஷனால நீங்கள் பெரியால் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களோ, பெரிய பிரசங்கி நினைக்கிறாங்களோ, நீங்கள் நினைக்கிறீங்களோ, இதெல்லாம் அனுபவிக்கக்கூடாது, அதெல்லாம் அனுபவிக்கக்கூடாது என்று பேசுகிறவர்களை பெரிய பிரசங்கி என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் வேதம் தெளிவாக சொல்கிறது, அந்த பொய்யர் கட்டளையிடுவார்கள். ஆனால் தேவன் என்ன சொல்கிறார்? ஸ்தோத்திரத்தோடு ஏற்றுக்கொள்ளப்படுமாயில் ஒன்றும் தள்ளப்படத்தக்கது அல்ல. ஏனென்றால் தேவன் படைத்தது எல்லாம் சொல்லுங்க நல்லதா இருக்கிறது. நீங்க இது வேற டைமென்ஷன்ல எடுத்தீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பாளி கிடையாது. தேவன் நன்மைக்கு எதுவாகத்தான் எல்லாவற்றையும் நம்ம கொடுத்திருக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, சோ அடுத்த வாரம் நம்ம அந்த அனுபவிப்பதை பற்றி பேசுவோம். இந்த வாரம் The next level of Solomon's wisdom. அதை பார்த்துக்கிட்டு வரோம், உன்னத பாட்டு வரைக்கும் வரோம்.
ஞானம், மகா ஞானம், அடுத்து மெய் ஞானம். உன்னத பாட்டுக்கு வரும்போது மெய் ஞானத்தை பார்க்கிறோம், பிரசங்கில மகா ஞானத்தை பார்க்கிறோம், லிபர்ட்டி, ஃபுல் லிபர்ட்டி. ஆனால் உன்னத பாட்டுகளை வரும்போது என்னென்னா லிபரலாக நான் இருந்தாலும், எனக்கு லிபர்ட்டி கொடுத்துருந்தாலும், இவருக்கு முன்பாக அந்த அன்புக்கு நான் அடிமையாகிறேன். அந்த லிபர்ட்டியில் எனக்கு ஒரு விஷயமே இல்லை என்கிற இடத்திற்கு மனிதன் வருகிறான். பிரசங்கியையும் உன்னத பாட்டும் வந்து வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணி தான் பார்க்கணும். ஆமென் சொல்லுவோம். திராட்சை ரசத்தை பார்க்கலும் உங்கள் உங்களோட உங்களுடைய நேசம் இன்பமானதுன்னு சொல்லி. இப்போ ஒரே ஒரு விஷயம் வந்து பிரசங்கியில் அவர் சொல்கிறாரு. நான் பிரசங்கி எத்தனை அதிகாரம், எட்டு நினைக்கிறேன், வாசிப்போம். பிரசங்கி 7:1 வாசிப்போம். 7:1 பரிமள தைலத்தை பார்க்கிலும், பரிமள தைலத்தை பார்க்கிலும், நற்கீர்த்தியும், நற்கீர்த்தியும், ஒருவனுடைய ஜன நாளை பார்க்கிலும், ஒருவனுடைய ஜன நாளை பார்க்கிலும், மரண நாளும் நல்லது, மரண நாளும் நல்லது. இது ஏற்கனவே சொல்லியிருக்கேன். எதை பத்தி பேசுறாரு? பேப்டிஸ்டை பேசுறாரு. ஆனால் ரெண்டாவது வரியை நம்ம போன வாரம் பார்த்தோம். முதல் வரியை பார்ப்போம். பரிமள தைலத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தி நல்லதுன்றான். ஒரு சென்ட் பாட்டில் உடைச்சோம்னா அந்த அந்த பெர்ஃப்யூம் என்ன செய்யுது? அந்த இடம் முழுவதும் நமக்கு என்ன கொடுக்குது? நல்லா இருக்குடா சொல்கிறான். அந்த அரோமா, ஃப்ராக்ரன்ஸ், ஃப்ராக்ரன்ஸ். அதை விட அந்த 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 பரிமள தைல வாசனையை விட உனக்கு ஊருக்குள்ளே நல்ல பேர் இருந்துச்சுன்னு வச்சுக்காவே, அதுதான்டா ரொம்ப முக்கியன்றார். என்ன சொல்லுங்க? ஊருக்குள்ளே உனக்கு நல்லவர் இருக்கணும். நல்லவர் இல்லைன்னா நல்ல பேர் தான் பெர்ஃப்யூமோட நல்லது அப்படின்னு சொல்கிறார். பிரசங்கலேன்னு சொல்லிட்டு இருக்காரு உன்னத பாட்டுக்கு. அதை ரொம்ப நீங்கள் கரெக்டாக கவனிக்கணும். ஊருக்குள்ளே நல்லவர், வல்லவர் அப்படின்ற பேர் இருந்துச்சுன்னா அது பெர்ஃப்யூமோட நல்ல பேரும் நல்லதான். பெர்ஃப்யூம் ஸ்மெல் எவ்வளோ நல்லா இருக்கு. அதை அதை விட நல்லா பாருங்கள். சில நேரம் உங்களை எங்கள் ஸ்டேஜில் உட்கார வச்சு, ஐயா அவர்களை பல நாட்களாக எங்களுக்கு தெரியும் அப்படின்னு உங்களுக்கு அது கும்முன்னு ஏதோ ஒன்று ஏறும். ஒருவேளை நீங்கள் மறுபடியும் பிறக்காமல் இருந்தீங்கன்னா, ஆனால் மறுபடியும் பிறந்திருந்தால் உங்களுக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. பில்லிகிராம் உட்கார வச்சு அப்படியே பெருமையாக பேசியிருந்தாங்க, அவர் இவ்வளோ பெரிய நபர் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம் அப்படி இப்படின்னு பேசிட்டு மாறி மாறி 5-6 பேர் பேசிட்டாங்க. கடைசி வந்து சொன்னாராம், எனக்கு இன்றைக்கி ஃபியூனரல் சர்வீஸில் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா செத்த அன்னைக்கு தான் எல்லாரையும் வந்து என்ன செய்வாங்க, அவர் நல்லவர், அவர் வல்லவர்னு பேசுவாங்க. இன்றைக்கி நீங்களாம் பேசுனே பார்த்து நான் செத்துத்து போயிட்டேன் நான் பார்த்தேன்றார். நற்கீர்த்தி எல்லாம் சொல்லுங்கள், நல்ல பேர். பரிமள தைலத்தை பார்க்க நல்லது. ஏதாச்சும் ஒரு 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 மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்காங்களே, உங்கள் பேரே ஸ்பாயில் பண்ணுறோம். அது ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா அப்போ அந்த அந்த அது வந்து என்ன செஞ்சிருதுன்னா, அடுத்த வசனம் சொல்லுது, அடுத்த வசனமாக அது அடுத்த சாப்டரான்னு தெரில, ஒரு செத்த பரிமள தைலத்தை என்ன செஞ்சிடும், கெட்டுப்போ பண்ணிடும். அதுபோல் ஞானியுடைய சொற்ப மதீனம் என்ன சொல்லுங்கள், எங்கேயோ ஒருத்தர் ஒரு மெசேஜில் சொல்லியிருப்பான், சொல்லியிருப்பாங்க என்னுடைய வந்து ஐ எம் எ ரேர் கமாடிட்டின்னு ஒருத்தர் பேசியிருக்கலாம், அதனால் நீ யூஸ் பண்ணிக்காங்க, இல்லாட்டி நான் அப்படியே ஒரு கோபத்தில் பேசியிருக்கலாம். ஒரு ஒரு விஷயம் உடனே அதை பேரையே கெடுத்துருவாங்க. இன்னொருத்தர் சொல்லுவார், இந்தியாவுக்குள்ளே வந்து ஒழுங்காக காசு தர மாட்டேன்றாங்க சார் அப்படின்னு சொல்லியிருக்கலாம், உடனே அதை பெருசாகிக்கிறாங்க. யாரோ ஒருத்தர் மாசிலா அப்படின்ட்டு இருக்கலாம். இதை வந்து இவங்க என்ன செய்வாங்க, வந்து ஒரு குரூப் உட்காந்துருக்காங்க, இதுக்குன்னே எடிட்டர் கம்போசர் உட்காந்துருக்காங்க. அப்போ சாலமன் எழுதுறாரு, நல்ல பேர் ரொம்ப முக்கியம்பா, நீ எந்த அளவுக்கு நல்லவனாக இருக்கிய அந்த அளவுக்கு உன் பேர் நல்லா இருக்கும், அந்த அது வந்து பரிமள தைலத்தை விட பெருசு அப்படின்னு சொல்கிறான். ஆனால் உன்னத பாட்டுக்கு போகும்போது எங்கள் நல்ல பேர்லாம் பரிமள தைலம் இல்லை, உம் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம் அங்கே வராரு. உங்கள் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம், அந்த நாமத்தை உடைக்கும்போது அந்த ஸ்மெல்லு என்ன செய்யுது, எங்கள்கிட்ட இருக்க தேவையில்லாத எதிர்மறையான அந்த நாற்றத்தை எல்லாம் உங்கள் நாமத்துக்குள்ளே நாங்கள் வந்த உடனே அந்த நாமம் எங்கள் நாமத்தின் நாற்றத்தை மாற்றி எங்கள் பெயரை உலகமெங்கிலும் கொண்டு கையை தட்டுங்க. ஆமேன், 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 ஆமேன். எஃப்மேஜன் பிரைஸ் தி ஹல்லேலூயா. திராட்சை ரசம் பார்க்கிலும் இனிமையானவரே, ஊற்றுண்ட பரிமளமே, என் பேரு பரிமள தைலம் அப்படின்னு பேசினவரு இங்க வந்து சொல்றாரு, எங்க பேர்லாம் ஒண்ணும் இல்லை சார், எங்க நீதிலாம் உங்க பேர் தான் ஊற்றுண்ட பரிமளமே. கரங்களை தட்டி அவர் நாமம்
நீங்கள் தரித்து கொள்ளும் போது எப்படி ஒரு பர்ஃப்யூம் எடுத்து நீங்கள் அடிச்சிட்டிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற வந்து ஸ்வெட்டிங் இந்த ஸ்மெல்லாம் மாறி அந்த பெர்ஃப்யூம் அப்படி ஆக்கிரமிக்குதோ, அப்படித்தான் இயேசுவின் நாமத்திற்குள் நீங்கள் வரும்போது உங்களுடைய எல்லா எதிர்மறையானவையும் அவர் மறைத்து தன்னுடைய ஆசீர்வாதங்களை உங்கள் மீது கொண்டு வருகிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஊற்றுண்ட பரிமளமே உலகெல்லாம் உம்மனமே, ஊற்றுண்ட பரிமளமே உலகெல்லாம் உம்மனமே. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம். திராட்சை ரசம் பார்க்கிலும் ஆமே இனிமையானவரே, திராட்சை ரசம் பார்க்கிலும் பரிமளமே, உலகெல்லாம் உம்மனமே. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம். ப்ரைஸ் காட். உன்னத பாட்டு 1:3 வாசிப்போம். 1:3 உமது பரிமள தைலங்கள், உம்முடைய பரிமள தைலங்கள் இன்பமான வாசனை உள்ளவைகள், இன்பமான வாசனை உடையவைகள். உம்முடைய பரிமள தைலங்கள், என்னுடைய பரிமளம் இல்ல, பிரசங்கி சொன்னது என்னுடைய பரிமளம், என் நல்ல பேரு எனக்கு பரிமள தைலம். இப்ப என்ன வராரு, உங்க நல்ல உங்களுடைய பரிமள தைலம். ஆமேன்னு சொல்லுங்க. பிரசங்கில பேசினது சுயநீதி, உன்னத பாட்டுல பேசினது தேவநீதி. கையை தட்டி ஆமேன். உம்முடைய பரிமள தைலம் இங்கதான் சிலுவையில் உடைகிறார் பிதா. உம்முடைய பரிமள தைலம் இன்பமான வாசனை உள்ளவைகள், இன்பமான வாசனை உடையவைகள். உமது நாமம், உம்முடைய நாமமே ஊற்றுண்ட பரிமள தைலமாக இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. ஊற்றுண்ட பரிமளமே உலகெல்லாம் உம்மனமே, ஆமென். ஊற்றுண்ட பரிமளமே உலகெல்லாம் உம்மனமே. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். எஸ் லார்ட். அன்புக்குரியவர்களே, எங்களுடைய நற்கீர்த்தி அல்ல, தேவனுடைய நாமம் அது ஊற்றுண்ட பரிமளமாக இருக்கிறது. சொந்த நீதியை குறித்தும் அதனால் வருகிற நல்ல மனத்தை குறித்தும் பேசின சாலமோன் உன்னத பாட்டில் வரும்போது உங்க நாமம் அதுல வர்ற பரிமள தைலம்தான் எங்க உங்க நீதியை எங்கள் நீதியாய் மாறுகிறது என்று சொல்கிறான். நாம் என்ன சொல்லுவோம் என் அன்புக்குரியவர்களே? இதைத்தான் வாசிக்க போகிறோம். கொஞ்ச நேரம் வந்து தேவனுடைய நாமத்தின் கீழ் நாம் வருகிற போது நம்முடைய வாழ்க்கையில இந்த ஆசீர்வாதங்கள் எப்படி இலவசமானதாய் நமக்குள்ளே கடந்து வருகிறது என்பது தான் தேவனுடைய நீதி. இதுதான் வந்து மகா ஆழமான ஞானம். அதுதான் இந்த உலகத்தின் பார்வைக்கு பைத்தியமாக இருக்கிறது, தேவன் வைத்திருக்கிற ஞானமாக இருக்கிறது. சாலமன் அதை மாய என்று சொல்கிறான். புதிய உடன்படிக்கை அதுதான் கிருபை என்று சொல்கிறது. ஏனென்றால் இது ரெண்டும் கான்ட்ரடிக்டாக இருந்தாலும் தேவன் இந்த வழியில் தான் நம்மை ஆசீர்வதிக்கிறார். வாசிப்போம். பிரசங்கி 2:21 வாசிப்போம். ஒருவன் புத்தி யுக்தி நிதானத்தோடு பிரயாசப்படுகிறான், ஆகிலும் அப்படி பிரயாசப்படாதிருந்த வேறொருவனுக்கு அவன் அதை சொந்தமாக விட்டுவிட வேண்டியதாகும். அவர் அதை சொந்தமாக விட்டுவிட வேண்டியதாகுமே. இதுவும் மாயையும் பெரிய தீங்குமாய் இருக்கிறது, பெரிய தீங்குமாய் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. ஒருவன் பிரயாசப்படுகிறான், என்ன சொல்லுங்க,
ஆனாலும் பிரயாசப்படாத ஒருவனுக்கு அதை விட்டுட்டு போறான். இன்னொருத்தன் பிரயாசமே படாம அதை அனுபவிக்கிறான். இது நீதியா அநீதியா சொல்லுங்க? அநீதி. இது மனசுக்கு சஞ்சலமா இருக்கு. பிரயாசப்படாத பட்டவன் ஒருத்தன் பிரயாசப்படாதவன் எப்படி அனுபவிக்க முடியும் என்று பேசும்போது இயேசு புதிய ஏற்பாட்டில் பேசுறாரு. யோவான் 4:38 வாசிப்போம். நீங்கள் பிரயாசப்பட்டு பயிரிடாததை அறுக்க அறுப்பதற்கு நான் உங்களை அனுப்பினேன். மற்றவர்கள் பிரயாசப்பட்டார்கள் அவருடைய பிரயாசத்தின் பலனை அதன் பலனை நீங்கள் பெற்றீர்கள் என்றார். ஆமென். அங்கே சாலமன், இங்கே சாலமனை பார்க்கலும் பெரியவர். அவன் பிரயாச படாம ஒருத்தர் அனுபவிக்கிறது என்னால் ஏத்துக்க முடியாது சார்ன்றான். அது பைத்தியம்ன்றான், அது மாயன்றான். ஆனால் தேவன் சொல்றார் அதுதான் கிருபடான்றார். என் அன்புக்குரியவர்களே, கிறிஸ்து பிரயாசப்பட்டார், அதனுடைய பலனை நாம் அனுபவிக்கிறோம். இதைத்தான் வந்து கான்ட்ரடிக்ட் ஆகுது. அவன் சொல்ற விஷயங்கள் எல்லாம் சிலுவையில் அப்படியே நிறைவேறுகிறது. பாருங்க பிரசங்கி 8:14 வாசிங்க. 8:14 பூமியின் மேல் நடக்கிற வேறொரு மாயையான காரியமும் உண்டு. இன்னொரு மாயையான காரியம் உண்டு. அதாவது துன்மார்க்கரின் கிரியைக்கு வருவது போல நீதிமான்களுக்கும் வரும். யாருக்கு வருது? நான் செஞ்ச எல்லா பாவத்துக்கும் வர்றது யாருக்கு வந்துருச்சு? நீதிமானுக்கு வந்துருச்சு. அடுத்து நீதிமான்களின் கிரியைக்கு, நீதிமான் செஞ்ச கிரியைக்கெல்லாம் வருவது போல வர வேண்டிய ஆசீர்வாதம் துன்மார்க்கருக்கும் வரும். ஐயத்தக்கு சொல்லுங்க, துன்மார்க்கனுடைய எல்லாம் சொல்லுங்க. இப்படின்னா கரெக்டா இருக்கும். துன்மார்க்கனுடைய கிரியைக்கு வர வேண்டியது எல்லாம் நீதிமானுக்கு வந்தது. நீதிமானுடைய கிரியைக்கு வர வேண்டியது எல்லாம் துன்மார்க்கனான எனக்கு கையை தட்டி வருது. ஆமென் 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 ஆமென். இதெல்லாம் பார்த்துட்டு அவன் சொல்றான், ஆகையால் 15 வசனம், ஆகையால் 15:8-15 ஆகையால். ஆகையால் முக்கியமான வார்த்தை. இதெல்லாம் பார்த்துட்டேன். இவ்வளவு ரிஸ்க் எடுத்தவனும் சரி, ரிஸ்க் எடுக்காதவனும் சரி, எல்லாமே அவ நல்லவனுக்கு நடக்கிறதெல்லாம் கெட்டவனுக்கு நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு பேர் தான் சொல்லுங்க கிருபை. நாங்கெல்லாம் நல்ல குடிங்க அப்படின்னா ஓடிடு. நீ கெட்டவன்றது வேற விஷயம். அதனால இப்ப நல்ல ஆசீர்வாதத்தை நீ வாங்காம விட்டுட்ட. என் அன்புக்குரியவர்களே, நீதிமானுக்கு கிரியைக்கு வர வேண்டியது துன்மார்க்கனுக்கும், துன்மார்க்கனுக்கு வர வேண்டிய கிரியை நீதிமானுக்கு வந்து சிலுவையில் மிகப்பெரிய எக்ஸ்சேஞ்ச் நடந்தது. இந்த இந்த ஞானத்தை தேவன் சாலமனுக்கு கொடுத்தாரு பாருங்க, நெக்ஸ்ட் லெவல். அப்ப அதை ஒரு முடிவு எடுத்துட்டான். ஆகையால் அப்படி வரான். எப்படி ஆகையால்? இன்னொரு இடத்துல சொல்றாரு, மூடனுக்கு சம்பவிப்பது போலவே ஞானிக்கும் சம்பவிக்கிறது. ஞானிக்கு சம்பவிப்பது போலவே மூடனுக்கும் சம்பவிக்கிறது அப்படின்றான். இயேசு சொன்னார், ராஜ்யத்தின் புத்திரர் புறம்பே தள்ளப்படுவார்கள், ஆனால் வேசிகளும் ஆயக்காரரும் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் உட்காந்து என்ன செய்வாங்களாம்? பந்தி சாப்பிடுவாங்க. பிரசங்கி பார்க்கிறான், ஆபிரகாம் ஓகே, ஈசாக்கு ஓகே, யாக்கோபு ஓகே, இவங்கெல்லாம் வந்து அது 5 கோடி 10 கோடி 30 கோடி தெருக்கோடி அப்படின்ற மாதிரி பார்க்குறேன். ஞானிக்கு சம்பவிப்பது போலவே பரலோகத்தில் மூடனுக்கும். கையை தட்டுங்க. இது எல்லாம் எனக்கு மாயையும் மனதுக்கு சஞ்சலமாக இருக்கிறது. ஆகையால் என்ன முடிவு எடுக்கிறாராம்? 15 வாசிங்க. ஆகையால் நான் களிப்பை புகழ்ந்தேன். இனிமே சந்தோஷமா தான் இருக்கணும்னு முடிவு எடுத்துருக்காங்க. ஆகையால் டிசிப்ளின் பேசுறேன் சொன்னா என்ஜாய். வேறொரு நன்மையும் இல்லை. வேறொரு நன்மையும் கையை தட்டுக்கு ஒருத்தவருக்கு. ஆமென். சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா இருங்க,
சந்தோஷமா. நீங்கள் எது நடக்க வேண்டும் நினைக்கிறீர்களோ அது ஏற்கனவே நடந்திருக்கிறது. அவன் பாருங்க, நம்ம படபடப்பெல்லாம் அப்படியே அவன் பிரசங்கில் அப்படியே ஆஃப் ஆகுறான். நல்லா வீட்டுக்கு போ, சாப்பிடு, நல்லா என்ன செய்ய, ஆமாம், கோக்கு ஒரு பாட்டில் வாங்கி சாப்பிடு, சாப்பிட்டு நல்லா தூக்கத்தை போடு. சாயந்தரம் எந்திரிச்சு ஊற்றுண்ட பரிமளமே உலகெல்லாம். நான் சொல்றது ஒருவேளை உங்க புத்திக்கு எட்டாததா இருக்கலாம். இப்ப நீங்க அதை ஏத்துக்கலன்னா இன்னும் 15 வருஷம் கழிச்சு ஏத்துக்குவீங்க. இப்ப நான் பேசுறது ஒருவேளை 15 வருஷம் கழிச்சு மதுரையில் அத்தனை பேரும் பேசிட்டு இருப்பாங்க, தமிழ்நாட்டில் எல்லாரும் பேசிட்டு இருப்பாங்க. அன்னைக்கு வந்து மெதுவா வந்து சேருங்க. ஏன்னா ஞானிக்கு நடக்கிறதான மூணுக்கு நடக்கும். ஆமா, ஃபைனலா தான் நடக்கும். அவன் நீ வரும்போது அப்படின்னு வாப்பா வாப்பா ஏறு வா, மெதுவா வா, பாதி பாதி படம் போயிடுச்சு வா. என் நண்புக்குரியவர்களே, இவன் சொல்லுவது நல்லா கவனிங்க. 2:1 நான் சொல்றதுதான் டக்கு டக்கு டக்குன்னு வாசிக்கிட்டே வாமா. ரே பிரசங்கி 2:1, நான் என் உள்ளத்திலே சொல்லிக்கொண்டது என்னவென்றால், வா இப்பொழுது உன்னை சந்தோஷத்தினாலே சோதித்து பார்ப்பேன், சோதித்து பார்ப்பேன். 3 அடுத்து டெஸ்ட் பண்றான். அடுத்து வானத்தின் கீழ் மனுபுத்திரர் உயிரோடு இருக்கும் நாளளவும் பெற்று அனுபவிக்கத்தக்கது இன்னதென்று அறியும் பொருட்டு, இன்னதென்று அறியும் பொருட்டு என் இருதயத்தை நான் வந்து சோதனைக்குட்படுத்தினேன். 2:10 சோதிச்சுட்டு தான் எழுதுறாரு. ரைட் ஆர் ராங் அப்படின்னு 2:10 வாசி. என் கண்கள் இச்சித்தவைகளில் ஒன்றையும் நான் அவைகளுக்கு தடை பண்ணவில்லை. என் இருதயத்திற்கு ஒரு சந்தோஷத்தையும் நான் வேண்டாம் என்று விளக்கவில்லை. சீக்கிரமா, நான் செய்த முயற்சிகளில் எல்லாம் என் மனம் மகிழ்ச்சி கொண்டிருந்தது, மகிழ்ச்சி கொண்டிருந்தது. இதுவே என் பிரயாசங்கள் எல்லாவற்றினாலும், பிரயாசங்கள் எல்லாவற்றினாலும் எனக்கு வந்த பலன், மகிழ்ச்சி. அதுதான் மனிதனுக்கு தேவன் கொடுக்கிற பலன். இன்றைய மனுஷன் இன்னைக்கு பிரச்சனைக்கு அழுகிற விட நாளைக்கு பிரச்சனைக்கு அழுதுகிட்டு இருக்கான் சார். ஆனா தேவன் சொல்கிறார், மகிழ்ச்சியோடு இரு. ஆமேன். நீ யோசித்து யோசித்து என்னத்தை செஞ்சிட்ட? கர்த்தர் சொல்றாரு, மிகவும் சிறிய காரியத்தை கூட உங்களால் செய்யக்கூடாது இருக்க. நீங்க வந்து என்னையா செய்ய போறீங்க? இதைத்தான் கண்டுபிடிக்கிறான். கோணல் ஆக்கினதை நேராக்கினவன் யார்? சாலமன் எழுதுறாரு. ஒரு இடத்துல தேவன் கோணலாக்கினதை சொல்கிறான், 1 அதிகாரத்தில் பொதுவாக சொல்கிறான், கோணலாக இருக்கிறதை செவ்வையாக்கினவன் யார் அப்படின்றான். இயேசு சொல்கிறாரு, கருப்பாக இருக்க முடிய கூட உன்னால் வெள்ளையாக்க முடியாது. இப்போ பாருங்கள், ஒரே ட்ராக்கில் ஓடிட்டுருக்காங்க இப்போ ரெண்டு பேரும். நீ சாலமன் பேக் ஸ்லைட் ஆனால் நீங்கள் நினைக்கக்கூடாது. சொன்னால் கோணலானதை நேராக்க முடியாது உன்னால், அதனால் பீஸ்ஃபுல்லாக இருந்துக்க. இயேசு சொன்னார், முடிய கூட உன்னால் கருப்பாக்க முடியாது நிரந்தரமாக, அதனால் பீஸ்ஃபுல்லாக இருந்துக்க. கவலைப்படுகிறதுனால் எவன் ஒருவன் தன் சரீர வல்லத்தில் ஒரு மூலம் கூட்ட முடியும்? உங்களால் என்ன செய்ய முடியும்? உங்களால் எப்படி வந்து உங்களுடைய சரீரத்தின் காரியங்களை வந்து மாற்ற முடியும்? நீ எவ்வளோ கவலைப்பட்டாலும் அது நடக்காது. அதான் ஏற்கனவே சொன்னேன், உன்னால் ஒரு விஷயத்தை உங்களால் செய்ய முடியும்னா நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வை ஷுட் யூ, வாட்ஸ் த நீட் ஆஃப் ஒரி? உன்னால் உங்களை செய்ய முடியல, ஒரு விஷயத்தால் உங்களால் செய்ய முடியல, அப்புறம் எது கவலைப்படுறீங்க? இப்போ உங்களுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை இருக்குல்லங்க, இந்த பிரச்சனையை உங்களால் முடிக்க முடியுமா முடியாதா சொல்லுங்க. முடியுமா? அப்புறம் எங்க கவலைப்படுறீங்க? விட்டுருங்க. முடியாதா? அப்புறம் எங்க கவலைப்படுறீங்க? பக்கத்தில் வச்சிருக்க. முடியுமா முடியாதா? முடியும்னா எங்க கவலைப்படுறீங்க? முடியாதுன்னா எங்க கவலைப்படுறீங்க? ஆமென். சோ 2:20 எழுதுறாரு, பிரயாசப்படுறது மேலே இருக்கிற அந்த எஃபர்ட் எடுக்கிறதையே நான் விட்டுவிட வகை பார்த்தேன். இன்னைக்கு கிறிஸ்தவம் பிரயாசத்தின் அடிப்படையில் போய்கொண்டு இருக்கிறது. கர்த்தர் அதிலிருந்து விடுதலை நம்மை செய்வாராக. 2 வித பிரயாசங்கள் நடைபெறுகிறது இந்த பூமியிலே நன்றாக வாழ்வதற்கு. ஒரு கூட்டம் ஓடிட்டு இருக்கு, இதுக்கு பேர் சுயசக்தி. இன்னொரு கூட்டம் பரலோகத்தில் நுழைஞ்சணுன்றக்காக பிரயாசப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, இதுக்கு பேர் என்ன? சுயபக்தி. எல்லாம் சொல்லுங்க, பூமியில் நல்லா வாழணும்னு ஓடிக்கிட்டே இருக்க ஒரு குரூப்பு, இவங்க யாரு? சுயசக்தி. இன்னொரு குரூப்பு, பரலோகத்துக்கு நாங்கள் எப்படியாச்சும் போயிடணும் சார், அதனால நாங்கள் பல முயற்சிகள் எடுக்கிறோம். இவனுக்கு பேர் என்ன? சுயபக்தி. பேதுரு சொல்லிட்டான், நாங்கள் எங்கள் சுயசக்தியினாலோ சுயபக்தியினாலோ இவனை எழுந்து நடக்க பண்ணினோம் என்று நினையாதிருங்கள். கையை தட்டுங்க. நாங்கள் வந்து எங்கள் சுய சக்தியிலலாம் செய்யலை, சுய பக்தியிலையும் செய்யலை. இங்கே பாருங்கள், இந்த உலகத்தில் நல்லா வாழணும்னு ஒருத்தன் ஓடுறது எவ்வளோ பெரிய தப். அதாவது ரொம்ப வந்து என்ன சொல்ல, வந்து உசுர கையில் பிடிச்சிட்டு 5 நாள் அம்பானி ஆகணுன்ற மாதிரி வந்து
இந்த உலகத்துல வந்து நிம்மதி இல்லாமல் ஓடுவதை கண்டு நீங்கள் எவ்வளவு இறக்கப்படுகிறீர்களோ அதே அளவு ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக நீங்க உங்களுடைய சொந்த பிரயாசத்தினாலும் சொந்த முயற்சியிலும் சொந்த உபவாசங்களிலும் நீங்கள் உங்களுடைய எஃபர்ட்டை செலவழிப்பீர்கள் என்றால் பரலோகம் உங்களை பரிதாபமாய் பார்க்கிறது, பரிதாபமாய் பார்க்கிறது. ஏனென்றால் உங்கள் உழைப்பின் வழியாக தேவன் உங்களை ஆசீர்வதிக்க விருப்பம் கொள்ளவில்லை, உங்களை அழைத்த அழைப்பின் வழியாகத்தான் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க. உழைப்பின் வழியாய் போகும்போது நீங்கள் களைப்புக்குள் வருகிறீர்கள், ஆனால் அழைப்பின் வழியாய் போகும்போது அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்கிறவராய் இருக்கிறார், இருக்கிறார், இருக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, உங்களை அழைத்து உங்களுக்கு தன்னுடைய நாமத்தை அவர் தரிப்பிக்கிறாராம். அந்த நாமத்தை தரிப்பிச்ச உடனே என்ன நடந்துருச்சுன்னா, அவருடைய ஆசீர்வாதத்துக்கு நீங்கள் லீகல் ரைட்ஸ் உள்ளவங்களா மாறுறீங்க. ஆமேன்னு சொல்லுங்க. உங்க நாமம் ஊற்றுண்ட பரிமளத்திலும் அந்த நாமத்தை கர்த்தரா இயேசு கிறிஸ்துவை மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் அவருக்கு பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுக்கிறார். ரெண்டு வார்த்தை வருகிறது, ஒன்று நாமம், இன்னொன்னு பிள்ளை. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களா, எத்தனை பேர் இயேசுவின் நாமத்தை விசுவாசிக்கிறீர்கள்? நீங்கள் நாமத்தை விசுவாசிக்கிறபடினால் நீங்கள் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள். அவருக்கு உங்களுக்கு அவருடைய நாமம் தரிப்பிக்கப்பட்டு கை தட்டுங்க. ஒருத்தவர் ஆமேன். ஆசீர்வாதங்கள் என் செயலுக்காக கொடுக்கப்படவில்லை, என் மேல இருக்க அவர் இன்சியலுக்காக கொடுக்கப்படுகிறது. ஒரு முறை ஒரு சகோதரி வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பயங்கரமா ஆவில இருந்து ரொம்ப ஜெபிக்கிறாள். திடீர்னு வந்து நேற்று ஒரு ட்ரீம் பார்த்தேன் பிரதர், வந்து அதுல வந்து என் பேருக்கு முன்னாடி உங்க இன்சியல் இருக்கு. நான் எனக்கு பகிர் நாயப்பதே என்ன நீ இந்த ரூட்ல வந்துகிட்டு இருக்கமா வந்து அதெல்லாம் கர்த்தர் வந்து எல்லாத்தையும் சரி பண்ணுவார். அப்படியே திரும்ப இயேசு நாமத்தில் அனுப்பிச்சிட்டு இனிஷியலில் முன்னாடி போடுற உங்கள் இனிஷியலில் என் பேருக்கு முன்னாடி பார்த்தேன்னா கொஞ்சம் நம்ம வேறு பேச்சுலராக இருக்கும், கொஞ்சம் டேஞ்சர் ஆனதுக்கு அப்படியே அமைதியாக வந்துட்டேன். ஆனால் வீட்டுக்கு வந்து நான் ஆவியானவர்கிட்ட பேசுகிறாரு, அதுக்கு என்ன அர்த்தம் எனக்கு தெரியல அப்படின்னு சொந்த அம்மா. அப்போ நான் கொஞ்சம் ஆவியான பேசினார், அந்த ட்ரீம் உண்மைதான்றாரு. என்னன்னா நன்றாக தெரிந்துகொள், யாரெல்லாம் நல்லா கவனிக்கும், உன்னுடைய பேருக்கு முன்னாடி உங்கள் அப்பா இன்சியல் என்ன செய்யுது இருக்கு. இப்போ எங்கள் அப்பா ஒரு 10 கோடி ரூபாய்க்கு சொத்து வச்சுருக்காருன்னு வச்சுக்குவோம். 10 கோடி ரூபாய்க்கு சொத்து வச்சுருக்காருன்னா எனக்கு அந்த 10 கோடி ரூபா சொத்தை கொண்டு வர போகிறது எது? கையை தட்டுங்க, அந்த இன்சியல் மட்டும்தான். அப்போ கர்த்தர் என்று சொன்னார், யாரெல்லாம் இயேசுவின் நாமத்தினால உன்னுடைய வார்த்தையின் மூலமாய் கிறிஸ்துவுக்குள்ளே கடந்து வருகிறார்களோ அவர்கள் மீதெல்லாம் உன்னுடைய இன்சியலை நான் போடுறேன். உனக்கு என்ன கிருபைகள் எல்லாம் நான் கொடுக்குறேனோ அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஓ இன்சியல் இருக்கிற பிள்ளைகள் கையெழுத்து. ஆமென், பிரைஸ் காட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது ஒரு ஆவிக்குரிய விதி, ஆவிக்குரிய நியதி, தி சேனல்ஸ் ஆஃப் பிளெஸிங்ஸ். அப்ப கர்த்தரா இயேசு கிறிஸ்து நீங்கள் சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொண்ட உடனே உங்களுக்கு டக்குன்னு அவர் இன்சியலை போட்டுறாரு. இப்ப வரப்போறது எல்லாம் எதன் பேருக்கு வரப்போகுது? இனிஷியலுக்கு தான் வருது. ஆமா, உங்களுடைய இனிஷியேஷனுக்கோ உங்களுடைய வந்து வந்து ஹார்ட் ஒர்க்குக்கோ என்ன செய்யல, வரல. நீங்க ஏதோ ஒன்றை தூங்குவதல்ல, உங்கள் மேரில் அவருடைய பெயர் இருக்கிறது. இதைத்தான் வந்து உன்னத பாட்டில் பார்க்குறோம், அவருடைய பெயருக்கு கீழாய் வரும்போது அவருடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம், அவருடைய நற்பெயர், அந்த பரிமள தைலத்தின் ஆசீர்வாதங்கள் நம் மீது கடந்து வருகிறது. ஆமென் சொல்லுவோம். சில வசனங்களை மட்டும் அந்த நாமம் நம் மீது தரிப்பிக்கப்படும் போது இருக்கிற ஆசீர்வாதங்களை பற்றி நான் பேச நான் விரும்புகிறேன். வாசிப்போம். ஏசாயா 43:7, நான் என் மகிமைக்கென்று, நான் என்னுடைய மகிமைக்கென்று சிருஷ்டித்து, சிருஷ்டித்து உருவாக்கி, உருவாக்கி படைத்து, படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட, நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும், யாவரையும் கொண்டு வா என்பேன், கொண்டு வா என்பேன். என் அன்புக்குரியவர்களே, கர்த்தர் சொல்றாராம், என் நாமம் தரிக்கப்பட்டவர்களை கொண்டு வா என்பார். இன்றைக்கு கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் சொந்த இரட்சகரை ஏற்றுக்கொள்கிறீர்களோ அன்றைக்கு அவருடைய நாமம் உங்களுக்கு தரிப்பிக்கப்படுகிறது. அவ்வளவுதான். எத்தனை பேர் இயேசு ஏற்றுக்கொண்ட கை தூக்குங்க. வேற ஒண்ணுமே இல்லை சார், உங்க மேல அவர் இன்சியல் இருக்கு, அதனால உங்களை அவர் தன்னுடைய நாமத்துக்கென்று உங்களை சிருஷ்டித்துக்காராம், தம்முடைய நாம மகிமைக்கென்று. அதனால உங்க வாழ்க்கையில எவ்வளவு உயர்வு வந்தாலும் அது உங்களுக்கு பெருமை இல்லையா, அவருக்கு தான் பெருமை.
என் அன்புக்குரியவர்களே, அப்போ உங்களை மகிமைப்படுத்தும்படிக்கு தேவன் விரும்புகிறார். உங்களுக்கு தன்னுடைய நாமத்தை அவர் தரிப்பித்திருக்கிறார். ஏதோ நான் 3 மணி நேரம் ஜோம் பண்றேன், 4 மணி நேரம் ஜோம் பண்றேன், நான் உபவாசம் எடுக்கிறேன், நான் கண்ணீர் விடுறேன், நான் வந்து என் சுய பக்தியில் ஏதோ ஒன்றை செஞ்சு கொண்டிருக்கிறேன், ஆகையால் தேவன் என்னை ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்வாயானால் அதன் மீது இருக்கிற ஆசையை விட்டுவிட வகை வாருங்கள். தேவன் அதன் அடிப்படையிலே ஒருவனை ஆசீர்வதிக்கவில்லை. தேவன் தன்னுடைய நாமத்தை உங்கள் மீது தரித்திருக்கிறபடினால், தரிப்பித்திருக்கிறபடினால் உங்களை ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்க, உங்கள் பையன் இன்னைக்கு வீட்டுக்கு வரான், மதிய சாப்பாடு போட்டோன்னா மதிய சாப்பாடை போடுறீங்க. எதுக்காண்டி சாப்பாடு போடுறீங்க? நான் உங்கள் வீட்டுக்கு வந்து சாப்பிட்ணுன்னா ஃபோன் பண்ணி சொல்லணுங்க, சொன்னால் ரெடி பண்ணுவீங்க, அதுவும் அன்னைக்கு தான். ஆனால் அடுத்தடுத்து என்ன செய்ய முடியாது. ஆனால் உங்கள் பையன் உன்னை சொல்லி தான் நீங்கள் ரெடி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு மதிய சாப்பாடு ரெடி பண்ணுங்கன்னு உங்கள்ட்ட சொல்ல வேண்டிய அவசியமே, அவ்வளோதான், எந்திரிச்சு வீட்டுக்கு போயிருங்க. இன்னைக்கு மதிய சாப்பாடு ரெடி பண்ணுங்கன்னு உங்கள் பையன் உங்கள்ட்ட சொல்ல வேண்டியது இல்லை. அவன் ஆனால் மதியம் வருவான், அவன் சாப்பிடுவான். இதையெல்லாம் அவன் உங்கள்ட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஏன் அவன் வரான், ஏன் அவன் சாப்பிட்றான்னா, அவனுக்கு உங்கள் இன்சியல் இருக்கு, அவன் உங்கள் பிள்ளை, அதனால் அவனுக்கு தேவையானதை நீங்கள் செய்து வைத்துத்தான் ஆக வேண்டும். அவர் இன்சியல் ஏன் மேலே இருக்கியா, அதனால் எனக்கு தேவையானது அவர் எல்லாம் செஞ்சு வச்சிருக்கார். என் நாமம் தெரிவிக்கப்பட்ட நீங்கள் கூட்டு வாடான்றார். நல்லா ஜெபிக்கிற பிள்ளைகளாம் முன்னாடி வாங்க, முன்னாடி வந்து பின்னாடி போயிருங்க. ஏன் நாமம் தெரிவிக்கப்பட்ட வாப்பா, என் அருமையான தேவ பிள்ளையே, தேவ மகளே, ஒண்ணுமே இல்லைன்னு உடஞ்சு போய் உட்கார்ந்துருக்காத. அவர் நாமம் உன் மேல இருக்கு, அவர் இன்ஷியல் உன் மேல இருக்கு, அதனால அவருடைய அத்தனை ஆசீர்வாதங்களுக்கும் நீ பாத்திரவானா இருக்கிறாய். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். அவர் புத்தி யுக்தியோடு பிரயாசப்பட்ட அத்தனைக்கும், அவருடைய பிள்ளையாய் இருக்கிற உனக்கு இலவசமாய் தேவன் அதை கொடுக்கும்படி விரும்பி இருக்கிறார். 45:5 வாசிங்க. ஏசாயா 45:5, நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை, என்னை தவிர தேவன் இல்லை, என்னை தவிர ஒருவரும் இல்லை என்று சூரியன் உதிக்கிற திசையில். 45:5 ஏசாயா 45:5 வாசுமா. என்னை தவிர ஒருவரும் இல்லை என்று சூரியன் உதிக்கிற திசையிலும் அது அஸ்தமிக்கிற திசையிலும் அறியும்படிக்கு நீ என்னை அறியாதிருந்தும் நான் உனக்கு இடைக்கட்டு கட்டினேன். நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை. முந்தின வசனம் சொல்லுது, உனக்கு என் நாமத்தை தரிப்பித்தேன். 4 இருக்கம்மா. கோரேசை பார்த்து சொல்றாரு, கோரேசு நீ புறஜாதி தான், ஆனால் உனக்கு எல்லாமே ஓப்பன் ஆகும். ஏன் தெரியுமா, உன் மேலே என் நாமம் இருக்குன்றார். ஆமேன்னு சொல்லுங்க. எல்லாம் கையத்துக்கு சொல்லுங்க, எனக்கு முன்பாக மூடிய கதவுகள் திறக்கப்படும். நான் நிற்கும்போது என் பாதை ராஜ பாதையாக இருக்கும். எனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிறவர்கள் வாய்க்காமல் போகும். என் எதிரிகள் சிதறுண்டு போவார்கள். எனக்கு முன்பாக சிகப்பு கம்பளம் பிடிக்கப்பட்டிருக்கிறது. என் வாழ்க்கையில் முடிக்கப்பட வேண்டிய எல்லாம் ஏற்கனவே முடிக்கப்பட்டிருக்கிறது. காரணம், எனக்கு அவருடைய நாமம் தரிப்பிக்கப்பட்டு இருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். அவருடைய நாமம் உங்களுக்கு தரிப்பிக்கப்பட்டு இருக்கிறபடியினாலே நீங்கள் போய் நிற்கும்போது பரலோகம் உங்களை அவருடைய சாயலாகவே என்ன செய்கிறது, பார்க்கிறது. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவர் ஏற்றுக்கொண்டவர் எத்தனை பேரும் அத்தனை பேரும் பிள்ளைகளாகும்படி உங்களுக்கு என்ன செய்கிறார், அதிகாரம் கொடுக்கிறார். அதான் ஏசாயா 62 சொல்கிறார், கர்த்தர் சொல்லுகிற புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். இனிமேல் நீ பிதாட்ட போய் நிற்கும்போது ஜஸ்டின் வந்திருக்கான்னு சொல்ல மாட்டான் தூதர்கள். இயேசு வந்திருக்கிறார், கைத்தடுங்கிறது அவருக்கு. இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். உங்களுடைய நாமம் பரலோகம் உங்களுக்கு என்ன மரியாதை கொடுக்கும், சாட்சாத் இயேசு கிறிஸ்து போய் பரலோகத்தில் நிற்கும்போது சர்வ தூத கணங்கள் எவ்வளவு மரியாதை கொடுக்குமோ அதே மரியாதையை உங்களுக்கு பரலோகம் கொடுக்கும். ஏனென்றால் இயேசு தம்முடைய நாமத்தை உங்களுக்கு அவர் தரிப்பித்திருக்கிறார். எஸ், உங்கள் நெற்றியில் அவருடைய நாமம் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு சொன்னார், என்னுடைய நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை பிதா உங்களுக்கு செய்வார். என்னுடைய நாமத்தினால் நீங்கள் பிதாவை கேட்டுக்கொள்ளும் போது நானும் உங்களுக்காக வேண்டிக் கொள்வேன் என்று உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எப்பொழுதெல்லாம் இயேசுவின் நாமத்தில் நீங்கள் பேசுகிறீர்களோ அப்பொழுதெல்லாம், எப்பொழுதெல்லாம் இயேசுவின் நாமத்தில் நீங்கள் ஜெபிக்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் இயேசுவே உங்களுக்காக ஜெபிக்கிறாராம். சோ இயேசுவின் ஜெபத்திற்கு எப்படி பதில் வராமல் போகவே போகாதோ அப்படியே இயேசுவின் நாமத்தில் பண்ணப்படுகிற ஜெபத்திற்கு பதில் வராமல் போகவே போகாது. பதில் வராமல் போவே போகாது. இன்னைக்கு ஆவியானவர் சொன்னார், ஒரு 5 பேரை சரீர பலவீனம் உள்ளவங்களை முன்னாடி கூப்பிட்டு நீ ஜோம் பண்ணினாரு. யாரோ ஒரு 5 பேர் கர்த்தருடைய ஆவியானவர் சொன்னார், நான் ஜெபித்த போதெல்லாம் அற்புதங்கள் நடந்தது. எல்லா அற்புதங்களும் ஸ்பாட்லேயே நடக்கல, அதை நீ நல்லா புரிஞ்சுக்கணும். சிலருக்கு ஸ்பாட்டில் நடந்துச்சு, சிலருக்கு ஜோம் பண்ணிட்டு போங்கப்பா அப்படின்னே
அவன் போற வழியில என்ன செஞ்சு கையை தட்டு கொடுத்த வரீங்க. எல்லாமே மிரக்கல். என்ன சொல்ல வர்றார் அல்டிமேட்டா, ஜெபம்னு ஒண்ணு பண்ணிட்டீனா அதுக்கு பதில் ஒண்ணு இல்லாம போகவே கையை தட்டு. ஆமே ஆமே நாமே ஆமே நாமே 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 நாமே. இப்போ நம்ம எல்லாம் ஜெபம் பண்ண போறோம். இது முடியும் போது ஒரு ஐந்து பேர், யாராவது ஒரு ஐந்து பேர் முன்பாக பாருங்கள், நம்ம ஜெபிக்க போகிறோம். நான் சொல்றது இந்த பத்து குஷ்டரோகிகள் இருந்தாங்க பார்த்தீங்களா, இவங்களுக்கு இயேசு ஜெபித்த போது அங்கே ஒன்றுமே என்ன செய்யல, நடக்கல. அதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் போய் ஆசாரியன் உங்களை காட்டுகள்னாரு. அவன் திரும்பி போறான், ஜெபம் முடிஞ்சிருச்சு ஆனா ஒண்ணுமே நடக்காதது போல தெரிகிறது, ஆனால் ஒன்று என்ன செய்திருக்கிறது, நடந்திருக்கிறது. அவர்கள் திரும்பி செல்லும் போது அவர்கள் போகிற வழியிலே அவர்கள் தாங்கள் சொஸ்தமாக்கப்பட்டதை என்ன செய்தார்கள், உணர்ந்தார்கள். நீ போன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று சொன்னபோது அவன் போகும்போது அந்த பதில் என்ன செய்யறான், வாங்குறான். என்ன சொல்ல வரேன், இயேசுவின் நாமத்தில் நீங்கள் ஜெபித்து விட்டீர்கள் என்றால் அந்த நாமம் பதில வாங்காம திரும்ப வரவே வராது. ஏனென்றால் நீங்கள் அவருடைய நாமத்தில் தரிக்கப்பட்டவராய் நிற்கிறீர்கள், புது நாமத்தால் நீங்கள் அழைக்கப்படுகிறீர்கள். ஜஸ்டினோட பிரேயர் கிடையாது, இது இயேசுவோட ஜெபம். அதனால தான் பவுல் சொல்றாரு, இனி நான் அல்ல கிறிஸ்துவே என்னில் நிலைத்திருக்கிறார். 63 ஏசாயா 63:19 ஏசாயா வந்து 63:19 இந்த வார்த்தை எழுதும் போது எதிரிகளுக்கு என்ன டிமெரிட்னு சொல்லி எழுதுறாரு, வாசிப்போம். நாங்களோ நாங்களே உம்முடையவர்கள், அவர்களை ஒரு பொழுதும் நீர் ஆண்டதில்லை. இங்க பாருங்க, நாங்களே எல்லாம் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, நாங்களே உம்முடையவர்கள், அவர்களை ஒருபோதும் நீர் ஆண்டது இல்லை. அடுத்து அவர்களுக்கு அவர்களுக்கு உமது நாமம் உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டதும் இல்லை. கையை தட்டுங்க அவருக்கு. ஆமென். ஒரு பெரிய வித்தியாசம் என்னமா சொல்றாரு, நாங்களாம் இரவும் பகலும் ஜபத்துல இருக்கிறோம், நாங்களாம் பரிசுத்தவான்களா இருக்கிறோம், காலையிலேருந்து சாயந்தரம் வேலை பார்க்குறோம்லாம் சொல்லலை. எங்கள் மேலே உங்கள் பேர் இருக்குது, அவங்க மேலே உங்கள் பேர் இல்லை. எங்களுக்கு இன்சியல் எல்லாம் உங்கள் இன்சியலு, அந்த இன்சியலுக்காக எங்களை ஆசீர்வதிங்க. கையை தட்டுங்க உதவருக்கு. ஆமே ஆமே நாமே 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 நாமே. எரேமியா 14:7 சொல்கிறான், என் நாமத்தின் நிமித்தம், அவர் நாமத்தின் நிமித்தம் உங்களுக்கு கிருபை அளிக்கப்படுகிறது. ஸோ நாமத்தில் இருந்தால் அந்த நாமத்துக்காக ஒன்று உங்களுக்கு வருதுன்னு வச்சுக்காங்களேன், அதுக்கு பேர் தான் கிரேஸ். ஆமேன்னு சொல்லுவோம். 14:9 சொல்லப்படுகிறது, உம்முடைய நாமம் எங்களுக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது. எரேமியா 14:9. எரேமியா 15:16, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள், ரொம்ப முக்கியமானது, என்னிடத்தில் வந்து தங்களை தாழ்த்தி. இதில் மற்றதெல்லாம் சொல்லுவாங்க, முக்கியமான மற்ற விட்டுருவான், என்ன ஏன் இன்ஷியல் இருக்க மட்டும் வா. என் அன்புக்குரியவர்களே, தாவீது சொல்கிறார், அவர் நாமத்தினாலே என் கொம்பு உயரும். இது எல்லாம் எதை காட்டுது அப்படின்னா, எங்க சுய சுய பக்தியில் இல்லை, உங்கள் பேர் எங்களுக்கு தரிப்பிக்கப்பட்டதுனால நாங்கள் போகும்போது எங்களுக்கு எல்லாம் ஓகே ஆகுது. இதைத்தான் பேதுரு அப்போஸ்தல் நடவடிக்கையிலே முதலாவது நடந்த அற்புதம், த வெரி ஃபஸ்ட் மிரக்கிள் ரெக்கார்டட் இன் ஆக்ட்ஸ் ஆஃப் அப்போஸ்தல், முதலாவது ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட மிரக்கிள், ஒரு முடவன் எந்திரிச்சு நடந்துட்டான். எல்லாம் கேட்குறாயே சார், எப்படி சார் இவனுக்கு அற்புதம் நடந்துச்சு. மிக தெளிவாய் சொல்லுகிறார், எங்கள் சுய சக்தியினாலோ எங்கள் சுய பக்தியினாலோ, முக்கியமான வார்த்தை சுய பக்தியினாலோ, இவனை எழுந்து நடக்க பண்ணினோம் என்று நீங்கள் நினையாதிருங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமமே இவனை எழுந்து நடக்க பண்ணியது. அந்த நாமத்தின் மீது இருக்கிற விசுவாசமே இவனை எழுந்து நடக்க பண்ணினது. அந்த நாமத்தை பற்றும் விசுவாசமே, அந்த நாமமே இவனை எழுந்து நடக்க பண்ணியது. என் அன்புக்குரியவர்களே, அந்த நாமத்தின் கீழ் நீங்கள் வரும்போது நீங்கள் பிரயாசப்படாததை அறுப்பதற்கு கர்த்தர் உங்களை என்ன செய்கிறார், அழைக்கிறார். ஆகவே அன்புக்குரியவர்களே, உங்களுடைய நற்கீர்த்தி என்பது அது பரிமள தைலம்தான் பிரசங்கியில், ஆனால் உன்னத பாட்டில் உம்முடைய நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம். ஆமேன்னு சொல்லுங்க. ஸோ உங்கள்கிட்ட நல்ல பேர் அப்படின்றது பழைய ஏற்பாட்டின்படி நன்றாக கவனியுங்கள், உங்கள் நல்ல பேர் உங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆனால் புதிய ஏற்பாட்டில் தேவனுடைய நாமத்தினால் வருகிற அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, பரிமள தைலம், அதுதான் உங்களுக்கு எல்லாவற்றையும் ஓகே பண்ணுது. அந்த நாமம் உங்களுக்கு வந்துருச்சுன்னா நீங்கள் மூடனாக இருக்கலாம், ஞானிக்கு நடப்பது போலவே சொல்லுங்க
மூடனுக்கு. இயேசு கிறிஸ்து ஒரு தடவை பிசாசு வந்தப்ப சொன்னாரு, கெட் அவே ஃப்ரம் மீ, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாய கர்த்தருக்கு பணிந்து கொண்டு அவரே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறது என்றார். அவர் வெளியே போ பிசாசுன்னு சொன்ன உடனே என்ன செஞ்சு சொல்லுங்க, பிசாசு போயிருச்சு. என்கிட்ட பிசாசு பிடிச்சு கூட்டிட்டு வரான். நான் என்ன சொல்றேன், இயேசு நாமத்தில் பிசாசே வெளியே போன்றேன். சாலமன் பார்க்கறான், ஞானிக்கு நடப்பது போலவே மூடனுக்கு நடக்கிறது. இது எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகுது தெரியுமா? நீங்கள் அந்த நாமத்தை பேச ஆரம்பித்த உடனே அவருடைய எல்லா ஆசீர்வாதங்களும் உங்களுக்குள்ள டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஆமாம், அவருக்கு என்னெல்லாம் நடக்குமோ அதெல்லாம் நமக்கு நடக்கும். அது எல்லாம் உங்களுக்குள்ள டிரான்ஸ்ஃபர் ஆக்கப்படுகிறது, உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கிறது. ஆகவே நீங்கள் வந்து என் பேருக்கு எனக்கு நற்கீர்த்தி இல்லை, அதனால் பரிமளத்தையில் வாசனை இல்லை அப்படிலாம் சொல்லாதீங்க. அவர் நாமம் உங்கள் மேலே வந்துருச்சுல, இனிமேல் அந்த நாமம் உங்கள் நாமத்துடைய நற்கீர்த்தியை விட, உங்கள் நாமத்தோடைய பரிமளத்தைலத்தை விட அவர் நாமம் உங்கள் மேலே இறங்கி அந்த பரிமளத்தைலாம் உலகமெங்கிலும், ஆமேன், கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஔரா பாலா ஷாந்துரா பாலா தியாங்கோ, உங்களுக்கான நற்கீர்த்தி அந்த நாமம் கொண்டு வரும். இட் ஜஸ்ட் ப்ளீஸ் பாதர் அபவுட் வந்து யுவர் ஓன் ஃபேம் அண்ட் நேம், அதை பற்றி நீ கவலையப்படாதீங்க. ஏன்னா இனிமே உங்கள் வாழ்க்கையில் பரவ போகிற எல்லா ஆசீர்வாதமும் உங்கள் பேருக்கான நற்கீர்த்தி அல்ல, இயேசுவின் நாமத்திற்கான நற்கீர்த்தி. அது எப்படி பண்ணுவாராம் தேவனே, அது வேற மாதிரி ஒரு வியூவில் அதை பண்ணி முடிச்சிருவாராம். ஆ, பண்ணி முடிச்சிருவாராம். பைபிள் சொல்லுது, உங்களில் அவலட்சண மாணவிகள் அதிக அலங்காரம் பெறுங்கள். நீ எப்படி ஒரு கால் வந்து நீளமாக இருக்கு, ஒரு கால் குட்டையாக இருந்தால் உடனே என்ன செய்கிற, டக்குன்னு அந்த காலுக்கு ஒரு 5,000 ₹2,000 செலவழித்து டக்குன்னு ஒரு ஹை ஹீல்ஸ் வாங்கி டக்குன்னு போட்டு ரெண்டு காலம் ஈக்குவல் ஆக்கிடுற. நீ பார்க்கும்போது தெரிய மாட்டேன்ட்டு, ஏன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செலவழித்து இந்த காலை அந்த குறைய என்ன செஞ்சிட்ட, மறைச்சிட்டேன். அப்படி தான் தேவனும் தம்முடைய பிள்ளைகளில் யாருக்கு நற்கீர்த்தி எது குறையிற மாதிரி இருந்தால் டக்குன்னு அவனுக்கு எக்ஸ்ட்ரா ரெண்டு வரத்தை கொடு அப்படின்னு வரான், எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் கிஃப்டை கொடு அப்படி அது பரவணவுன்னு. ஆ, அவன் பேரப்பில் அப்படியே மறைச்சி இதை கொண்டு கையத்தில் கொடுத்தார். ஆ, அப்படியே கொண்டு. உங்களில் அவலட்சணமானவைகள் அதிக அலங்காரம் பெறும். ஐயோ, நான் அவலட்சணமானவன், எனக்கு நற்கீர்த்தி இல்லை, என் பேர் இல்லைன்னா அவர் சொல்லுவார், ஏன் நாமம் போதுண்டா உனக்கு, அது ஊற்றுண்ட பரிமள தைலம். இப்போ உன் பேரை நான் மேலே கொண்டு வர்றதுக்கு எவனுக்கும் நடக்காததை உன் ஊழியத்தில் நடக்க வைப்பேன், எவனுக்கு நான் செய்யாததை உனக்காய் செய்ய வைப்பேன். உனக்காக நான் அதிக அலங்காரத்தை கொடுத்து அவலட்சணமானதை அலங்காரமாக்குகிற கர்த்தர், உன்னிடத்தில் மாத்திரம் தேவன் இருக்கிறார் என்று சொல்லி உன்னிடத்தில் வந்து பணிந்து கொள்ளும்படி செய்வேன். எப்படி சாமி பாரு, அவன் 1,000 மெசேஜ் கேட்டாலும் அவனு தீராது. உன் எதிரியா இருந்தா கூட உன்னிடத்தில் மாத்திரம் கர்த்தர் என்னோடு பேசுகிறார் என்று சொல்லத்தக்கதாய் நான் அதை செய்வேன். இது எல்லாம் என்ன, தேவன் அலங்கரிப்பது. பிரசங்கில் எழுதுனானே, நற்கீர்த்தியே பரிமள தைலம், அது பிரேக் பண்றார் கர்த்தர். ஓ நற்கீர்த்தி என்னடா போனா போதுரா, ஏன் நற்கீர்த்தி உனக்கு, ஆமென் சொல்லுவோம். உங்கள் பெயரை எடுத்து கட்டுவார் தேவன். ஆமென், 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 ஆமென். நீங்க வேணாலும் பாருங்க, உங்களை சூஸ் பண்ணிட்டா, உங்களை சூஸ் பண்ண முதல் அற்புதம் இயேசுவ பேதுரு மறுதளிச்சு 50வது நாள்ல அந்த அற்புதத்தை பண்றான். எத்தனாவது நாள், 50வது நாள். அவ்வளவுதான், இவனை கைவிட்டுட்டாரான் போது, நஸ்ரேனா இயேசு நாமத்தை எழுந்து நடன்னும் போது அவன் எந்திரிச்சுன்னா பாருங்க, 11 பேர் ஆஃப் ஆகிட்டேன். ஆஹா, டே கத்தர் இவனோடு இருக்காரா, அப்படியே போயிரு, அம்பட்டு போய் டிவி சாப்பிட்டு வீட்டுக்கு போ. உங்களில் லட்சணம் உள்ளவைகளுக்கு அலங்காரம் தேவையில்லையே, உங்களில் அவலட்சணமானவைகள் அதிக அலங்காரம் பெறும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். மூக்கு சப்பையாக இருக்கணும்னா அதுக்கு எத்தனையோ கோடி செலவழித்து என்ன செய்கிறாங்க, ஸ்ரீதேவி மாதிரி டக்குன்னு மூக்கை ஒரு குரடை விட்டு நிமிந்து இது பண்ணிடுறாங்க. பாவம் அந்த அம்மா பாதிலே செத்து போச்சு. அப்புறம் இவன் மைக்கேல் ஜாக்சன் ஸ்கின் அழகானா அதுக்கு செலவழிக்கிறான். உடனே ஹார்ட்டு கேட்குது, எங்களுக்கெல்லாம் செலவழிக்க மாட்டேன்டா, நீ நல்லா இருக்கடா, உனக்கு செலவு தேவையில்லடா, எது அசிங்கமாக இருக்குதோ அதுக்கு தான் செலவு தேவை. தேவன் இப்போ வருவார், கை நிறைய காசோடு வருவார், கிஃப்டோடு வருவார். யாருக்கு ரொம்ப செலவழிக்கலான்னு பார்ப்பாரு தெரியுமா, சொல்லுங்கள். ஆ, ஏன் நல்லவைய, ஆ நல்ல வயலுக்கு அலங்காரம் தேவையில்லை, ஏன் கெட்டவைய கை தட்டுங்க. மனதுக்கு சஞ்சனமாக இருக்கு, அப்படியா இருக்கும்ல, நல்ல வயலுக்கு அப்படி தான் இருக்கும்.
சரி இப்படி வரேன், இந்த ரூட்ல வரேன், இப்ப ஏத்துக்கிறியான்னு பாப்போம். உனக்கு ஒரு பிள்ளை, ரெண்டு பிள்ளை இருக்கு, ஒண்ணு கருத்த பிள்ளை, ஒண்ணு வெள்ள பிள்ளை. வெள்ளையா இருக்க பிள்ளை எல்லாம் கட்டிக்கிறேன், கருப்பா இருக்க பிள்ளை கட்டிக்க மாட்டேன்றாங்க. பேச்சுக்கு வச்சுக்கோம். இப்ப கருப்பா, கருப்பு உலகிலேயே கருப்பு தான், கருப்பு ஒரு அழகு. ஆமேன்னு சொல்லுவோம். ஆமேன். உடனே நீ என்ன செய்யற, ஒரு தாயா இருந்து சொல்லு. கருத்த பிள்ளைக்கு 20 பவுன் நகை போட்டினா, சரி வெள்ளை பிள்ளைக்கு 20 பவுன் நகை போட்டினா, கருப்பா இருக்க பிள்ளைக்கு நான் 50 பவுன் போடுறேங்கன்ற. நீ பொல்லாதவளாகிய நீ, பொல்லாதவனாகிய நீ, உன் பிள்ளைக்கு இருக்கிற டிமெரிட்டை மறைக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா நகை போட நீ ரெடியா இருப்பினா, தேவாதி தேவன் பரலோகத்தில் உங்கள் பரமப்பிதா தன்னுடைய பிள்ளையின் நாமத்தை தூக்கி நிறுத்துவதற்காக, தன்னை ஊழியக்காரின் பெயரை தூக்கி நிறுத்துவதற்காக, அவனுடைய நாமத்தை பூமியில உயர்த்தி வைப்பதற்காக எக்ஸ்ட்ரா போடுவாரா மாட்டாரா? கையை தட்டே ஆமென். அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமளத்தை, நீ எவ்வளவு வேர்த்து போய் நாற்றத்தோட வந்தாலும் சரி, அவர் தன்னுடைய நாம பெர்ஃபியூம் மேல அடிச்சிருவாராம். அடிச்ச உடனே உன் பலவீனம், உன்னுடைய எல்லா விஷயங்களும் என்ன செஞ்சிருது, மறைஞ்சிடும். ஆனால் அவருடைய நாமத்தின் மகிமை மாத்திரம் உன்னோட நிற்கும். என் அன்புக்குரியவர்களே, பிரசங்கியில் எழுதும்போது சுயநீதியை பற்றி எழுதுகிறான், பரிமள தைலம் என்று. உன்னத பாட்டு வரும்போது தேவ நீதியை பற்றி எழுதுகிறான். உன் சுயநீதி எவ்வளவு குறைவாக இருந்தாலும் நீ இயேசுவின் நாமத்துக்குள் வருவாயானால் அந்த தேவ நீதி உன்னுடைய எல்லா சுயநீதியையும் தாண்டி உடைக்கப்பட்ட பரிமள தைலமாக உன்னை மூடி நிற்கும். உன்னை பார்க்குறப்ப அந்த ஸ்மெல் அப்படியே மேலே என்ன செய்யும், அப்படி அடிக்கும். கண்களை மூடி நாம் செபிப்போம். கர்த்தர் நல்லவர். ஓ ஊற்றுண்ட பரிமளமே உலகெல்லாம் உம்மனமே. நற்கீர்த்தி அது பரிமள தைலம் தான், ஆனா அது இல்லாவிட்டாலும் பரவாயில்ல. உன் சொற்ப மதியினம் பரிமள தைலத்தை கெட்டு போனது போல பண்ணி இருந்தாலும் கர்த்தர் சொல்றார், அவருடைய நாமம் அந்த பரிமள தைலம் உன் எல்லா கெட்ட பேரையும் உன் எல்லா கிரிட்டிசிசத்தையும் அப்படியே டாமினேட் பண்ணி அந்த பரிமள தைலம் இனிமேல் உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்கு பேரும் புகழ்ச்சியும் கொண்டு வரத்தக்கதாய் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமே. ஊற்றுண்ட பரிமளமே உலகெல்லாம் மனமே. தேங்க்யூ லோர். இதை போட்டு ஊற்றுண்ட பரிமளமே உலகெல்லாம் நீதிமான்களுக்கு என்று நீர் மெய் ஞானத்தை வைத்திருக்கிறீர். எஸ் லார்ட், எஸ் எஸ் லார்ட். ஷாபாரபாலா சாந்துரமானா தியங்கரபாலா ஹாத்துரபரேமனா சாந்துரிமேனே ஹாத்துலபாரபாலா ஷக்கிரமேனே ஹே பர்பலோ ஷக்குரபாலா தியங்கா
Yes, Lord. I welcome you, Holy Spirit. Shimanama Shanture Mene Shature Beladyanko. Yes, Master. Hallelujah. Oh, we welcome you, Holy Spirit. Ningal Mathil Irukkiradharkai. Nandri Solugirom. Marubadi Nangal Varaverkirom. Yes, Lord. I welcome you, Lord. Welcome you, Lord. Welcome you, Lord. Yes. அவருடைய மெரிட்டு, அவருடைய நீதி உங்கள் எல்லா டிமெரிட்டையும் தாண்டி உங்கள் பெயரை உச்சத்திலே கொண்டு வந்து நிறுத்தப் போகிறது, உங்கள் தலையை உயர்த்தப் போகிறது. அவர் நாமம் உங்களுக்காய் உடைக்கப்பட்ட பரிமள தைலம், பரிமள தைலம். அந்த வாசனையின் மிதப்பிலே உங்களுடைய குறைவுகள் மறந்து போகும், அவைகள் மறைந்து போகும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். இனி வருகிற நாட்களிலே கர்த்தர் உங்களை அலங்கரிக்க போகிறார். ஒரு ப்ராஃபஸி ஆவியானவர் எனக்குள் சொல்லுகிறார், நான் உன்னை அலங்கரிக்க போகிறேன், நான் உன்னை அலங்கரிக்க போகிறேன். உன்னை அலங்கோலப்படுத்தினவர்கள் மத்தியிலே நான் உன்னை அலங்கரிக்க போகிறேன். அலங்கார வாசல் அண்டையிலே அலங்கோலமாய் இருந்தவனை அலங்கரித்த கர்த்தர் உன்னை கர்த்தர் அலங்கரிக்க போகிறார். உனக்கு எதிராய் ஒரு பாளையம் வந்தாலும், உன்மேல் ஒரு யுத்தம் எழும்பினாலும், உன் இருதயம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எழுதி வைத்துக்கொள், இந்த நாள் முதற்கொண்டு உன்னை அலங்கரிக்கிறேன், உன்னை நான் அலங்கரிக்கிறேன். உன்னை சுற்றியுள்ள இடங்களை அலங்கரிக்க போகிறேன், சுற்றியுள்ள நபர்களை நான் அலங்கரிக்க போகிறேன். நான் கர்த்தர், என்னுடைய நாமம் உடைக்கப்பட்ட பரிமள தைலம். அத்தனை நாற்றங்களையும் அது விழுங்கி தன்னுடைய வாசனையை அந்த இடம் முழுவதும் பரவ செய்கிற பரிமள தைலத்தை போல என்னுடைய நாமம் உன்னுடைய வாழ்க்கையின் அத்தனை குறைவுகளையும் விழுங்கி உன்மீது என்னுடைய நறுமணத்தை வீச செய்ய போகிறது. இன்று முதல் எங்கும் காணாத நறுமணத்தை உன்மீது ஜனங்கள் உணர ஆரம்பிப்பார்கள். நான் ஆரோனுக்கென்று சிறப்பான பரிமள தைலத்தை உடைத்து அவன் மீது ஊற்றியிருந்தேன். அவனுடைய வாசனை, அவனுடைய சரீரத்திலிருந்து புறப்படுகிற வாசனை வேறு எந்த நபர்களிடத்திலும் புறப்பட்டு வராது. That's a special fragrance. ஓ, அவன் மீது நான் வைத்த விசேஷித்த நறுமணம். அப்படியே உன் மீது நான் ஒரு விசேஷித்த நறுமணத்தை இன்று முதல் ஊற்றப் போகிறேன். இந்த உலகம் எங்கிலும் தேடினாலும் கிடைக்காத அலங்காரத்தை உன் மீது ஜனங்கள் பார்ப்பார்கள். ஓ, people will see, they will see a unique anointing, unique personality, unique gifts, unique moving in spirit. Au raba laga raga laga dira mana madiyanka. இன்று முதல் இந்த உலகம் இதுவரைக்கும் பார்க்காத காரியங்கள் உனக்குள் நடக்க ஆரம்பிக்கும், உன்னுடைய ஊழியத்தில் நடக்க ஆரம்பிக்கும், உன்னுடைய தொழிலே வேலை செய்கிற இடவர்கள் மத்தியிலே. எஸ் எஸ் ஹோலி ஸ்பிரிட், we love you Lord. Hallelujah. இந்த உலகம் பார்க்காத விஷயங்களை இனி பார்க்க போகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், நான் அலங்கரிக்க ஆரம்பித்து விட்டேன், என்னுடைய கரையத்தினால் உன்னை அலங்கரிக்க ஆரம்பித்து விட்டேன். பாருங்க, நீங்க வேணாலும் பாருங்க, நீ வருகிற வாரங்கள் அலங்கரிக்கப்பட்ட வாரமா இருக்கும். ஆமென், 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 ஆமென். இங்கு பலவீனப்பட்டவர்கள், சரீரத்தில் பலவீனப்பட்டவர்கள் இருப்பீர்கள் என்றால் நீங்கள் இருக்கும் இடத்தில் எழுந்து நிற்கும்படி உங்களை அழைக்கிறேன். God is going to heal you. Yes, Lord. Yes, Holy Spirit. Amen, 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 amen. Thank you, Lord. Oh, yes, Master. பாடலை மெதுவாக பாடம் படிக்கிற அழைக்கிறேன். ஊற்றுண்ட பரிமளமே ஒரு 5 நிமிடம் நாம் தேவனுடைய ஆவியானவர் சுகமளிக்கிறதற்காக விட்டுக் கொடுக்க போகிறோம். The moving of the healing spirit, சுகமளிக்கிற ஆவியானவர். ஆமென். Thank you Lord. உலகெல்லாம் மனமே
கடல் அலை போல தேவனுடைய சுகம் அளிக்கிற வல்லமை. ஓ, இந்த ஆலயத்துக்குள்ளே வல்லமை இந்த ஆலயத்துக்குள்ள இறங்கி இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். அந்த பத்து குஷ்டரோகிகளும் அவர்கள் திரும்பி செல்லும் போது தங்கள் சரீரம் சுகமாக்கப்பட்டதை உணர்ந்தது போல இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இவர்கள் சரீரங்களிலே எந்தவித பலவீனங்கள் இருந்தாலும் அந்த பலவீனங்கள் எல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உடைக்கப்பட்ட பரிமள தைலமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஓ நாற்றங்களை கபலீகரம் பண்ணுகிற தேவனுடைய பரிமள தைலமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இங்கே இருக்கிற சரீரங்கள் ஒவ்வொருவருடைய வியாதிகளும் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மறைவதாக 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 மறைவதாக. இன் ஜீசஸ் நேம், இன் ஜீசஸ் நேம் ஐ சி. எஸ் லார்ட், எஸ் லார்ட். அநேகருடைய சரீரங்களுக்குள்ளாய் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்ல வருகிற வாரத்தில் நீங்கள் சாட்சி சொல்ல போறீங்க இயேசு நாமத்தினால். ஓ, நீ அதை தேடியும் காணாதிருப்பாய், அது உன் சரீரத்தில் இருக்காது. இப்பொழுதே மறைவதாக மறைகிறது 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 மறைகிறது. எஸ் லார்ட், மறைகிறது இயேசு நாமத்தில். ஓ, திஸ் இஸ் எவிடன்ஸ். தேவன் தம்முடைய வார்த்தையை நிரூபிக்கத்தக்கதாக கிருபையுள்ள வசனங்களுக்கு சாட்சியாக இப்பொழுது தேவன் தம்முடைய வல்லமையை உங்கள் சரீரத்திலே கட்டவிழ்த்திருக்கிறபடினாலே அற்புதங்கள் நடந்து கொண்டிருக்கிறபடினாலே உங்கள் சரீரம் சுகத்தை பெற்றுக் கொண்டபடினாலே கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்வோம். You have received God's miracle, God's healing in Jesus. Amen. 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 Hallelujah. Hallelujah. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்வோம். Hallelujah. உற்றுண்ட பரிமளமே உலகெல்லாமும் மனமே. ஆமே, பரங்களை தட்டி உலகெல்லாமும் மனமே. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் உயிருள்ள நாதரா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் உயிருள்ள நாதரா. உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி பிதாவே. உடைக்கப்பட்ட பரிமளத்திலும் சூழ்நிலையில் நிறத்தை மாற்றுவது போல இங்கே இருக்கிற எல்லாரையும் மாற்றியிருக்கிற கைஷ்டோத்திரம். லைவில் எங்களோடு இணைக்கப்பட்டிருக்கிற ஜனங்களுக்கு நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வியாதிப்பட்ட பகுதிகள் இப்பொழுதே சுகமடைவதாக 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 இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ப்ளீஸ் பீ சீட்டட். கர்த்தராசே. புதிய உடன்படிக்கை சபையின் ஞாயிறு ஆராதனை நேரங்கள். தமிழ் ஆராதனை காலை 9 மணி முதல், தமிழ் மற்றும் ஆங்கில ஆராதனை மாலை 7 மணி முதல். திங்கட்கிழமை தோறும் காலை 11 மணிக்கு இன்டர்செஷன் பிரேயர் நடைபெறும். புதன்கிழமை தோறும் மாலை 6:30 மணிக்கு பைபிள் ஸ்டடி நடைபெறும். அனைவரும் வாரீர். எங்களது முகவரி: புதிய உடன்படிக்கை சபை, H37 TNHB காலனி, செக்டர் 1 மற்றும் 2, டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச் அருகில், ஆனையூர், மதுரை 17. தொடர்புக்கு 87 60 60 90 10.